இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் மா. உனக்கு சிரிக்க தெரியாதா? இப்ப சிரிச்சேனே சார். இதுக்கு பேர் சிரிப்பா? நீங்க கொடுக்கிற 200 ரூபாய்க்கு இதுக்கு மேல சிரிக்க முடியாது. ஏதோ டிவியில தெரிஞ்சா 4 பேர் பாப்பாங்க, சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு வந்தேன். வாங்க சார். ஏய் டினோ, என்ன சார் இதுக்கே அப்செட் ஆயிட்டா எப்படி? சோப்பு விளம்பரத்தை முதல்ல ரெடி பண்ணுங்க, பார்ட்டி வெயிட் பண்றாங்க. ஆமா, பெரிய சோப்பு பெரிய பார்ட்டி. கிழிச்ச ஹலோ, சீக்கிரம் எடுங்க சார், டைம் ஆகுது எனக்கு. எடுக்கிற டைலாக்லாம் தெரியுமா? ஓகே, ரெடி. என் மேனி அளவுக்கு நான் மயிர்மார்க் சோப்பே உபயோகிக்கிறேன். ஐயோ, கட் 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 கட். அம்மா அம்மா அம்மா, எழவு இல்ல எழில் எழில், அப்புறம் மயிர் இல்ல மயில். அதெல்லாம் டப்பிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், பெரிய பெரிய சினிமாவில அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கனோ ரொம்ப அழுத்திக்கிறீங்களே, தொழிலுக்கு புதுசா? என்ன சார், எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? அட போங்க சார், போன வருஷம் இப்படிதான் பொண்ணுக்கும் லாய்க்கு இல்லைன்னு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணீங்க, இப்ப அவதான் டாப் ஹீரோயின், தெரியுமா? நிஜமா சார்? அப்படின்னா நானும் அடுத்த வருஷம் ஹீரோயின் ஆயிடுவேன். கண்டிப்பா. அவரோட ராசி எப்படி? அழகிராணி, நீ போய் அப்படி உக்காரு, வாயில வந்தது ஓளரு, போ. நமக்கு பணம் தான் முக்கியம். எட்டுங்க சார், டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கருமோ கருமோ. காணாத காட்சி எல்லாம் கண்டேனே உன்னாழ, கோலமெல்லாம் போட்டாய உன் விழியில். ஐயோ ஐயோ, அமரையும் பூத்திருச்சு தக்காளி பழுத்திருச்சு, தங்கமே மனசு. என்னடா கேட்டுற, விசில்லாம் அடிக்கூடாது. அப்பா மட்டும் அடிச்சாரு. அம்மா கொஞ்சம் தள்ளு. இவன் ஒருத்த மணி என்னடா இது,
சூப்பர் ஸ்டார் படம் எடுத்தா காசு கொட்டும்னு சொல்லுவாங்க. படம் பார்த்தாலே காசு கொட்டுது. நீட்டா டிவி பெட்டியில காசு போட்டா அந்த காசு ஒயர்ல படம் இல்லையா? அப்புறம் படம் எப்படி ஒழுங்கா தெரியும்? இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரு செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் இல்லைங்க. எது உண்மையை சொல்லுங்க, யாரு காசு போட்டது? நைனா டிவியில காசு போடுறது தப்பா? சாரினே, ஒளியும் ஒளியும்ல எப்பப்ப ரஜினி சார் பாட்டு வருதோ அப்பெல்லாம் ஒரு ரூபா போடுறதா வேண்டிக்கிட்டேன், போட்டுட்டேன். ஹாய், என்ன வேலை முடிஞ்சதா? இன்னும் 1 hour ஆகும். நீ சொன்னபடியே சில ஸ்கெட்சஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த அமெரிக்கா பார்ட்டி திருப்பதி போயிருக்காங்க, நாளைக்கே வந்துருவாங்க. வந்த உடனே இந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் காமிச்சு அந்த ஆர்டர் உனக்கே வாங்கித்தரேன். ஆமாம்மாலா, அந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா? உனக்கு ஏன் சந்தேகம்? அந்த ஆர்டர் டெஃபினட்டா உனக்கு தான் கிடைக்கும். காஃபி டீ? நோ தேங்க்ஸ், இப்பதான் சாப்பிட்டு வரேன். நீ உன் வேலையை பாரு, நாளைக்கு நான் மறுபடியும் போன் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. என்னடா அது, ஒரு பொண்ணு கூட சைக்கிள பெரிய ஆர்டர் பா, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என் ஃபியூச்சரே க்ளோஸ். என்ன சார் பண்றது, ஊர்ல உள்ள எல்லா மாடல் பொண்ணுங்களையும் வர வச்சு பார்த்தாச்சு. சார் சார், ஐடியா பேசாம ஏதாவது சினிமா நடிகைகளை ட்ரை பண்ணுமே, நமக்கு தான் நிறைய லாபம் வரப்போகுது. 100,000 ரூபாய் கேட்டா கூட கொடுத்தா போச்சு. எப்படி? முதல்ல நான் கூட அதான்டா நினைச்சேன், ஆனா சினிமா நடிகைங்க யாரும் இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கானே. சார், அவன் அமெரிக்காவில் தானே இருக்கான், நடிகையா இல்லையான்னு அவனுக்கு எப்படி சார் தெரிய போகுது? அடே முட்டாள், தமிழ் சினிமா வீடியோ கேசட்லாம் இப்ப அமெரிக்கா போகுது, தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கவே கிடைக்காது.
இல்லாத அவளை இப்படி கட்டாயப்படுத்துற? அங்கிள், அவங்க கொடுத்துருக்கிற டயர் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, இது வரைக்கும் நான் பார்த்த எந்த பொண்ணும் எனக்கு திருப்தியா இல்ல. யாருக்குமே கிடைக்காத சான்ஸா மாலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இப்போ எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்த மாலா பேரையும் நான் காப்பாத்தணும், என் பேரையும் காப்பாத்திக்கணும், இல்லையா அங்கிள்? அதுவும் சரிதான். போட்டோக்கு போஸ் கொடுக்கறதா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. ஓகே, அப்புறம் இஷ்டம் வரேன் அங்கிள். அங்கிள், வேற பொண்ணு நான் ட்ரை பண்றேன், ஆனா என் மனசுக்கு திருப்தியா அமையலன்னா இந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணிடுறேன் வரேன் அங்கிள். ஏதோ என் வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட் மாலை வலை கிடைச்சதுன்னு நினைச்சேன். 30 to 40 lakhs ப்ராஃபிட் வரக்கூடிய ஆர்டர், ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா நான் செயல்பட விரும்பல. எனிவே வரேன் அங்கிள். தோமு, ஓகே, தேங்க் யூ. நிஜமா அவ சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. வேண்டா, அமெரிக்காக்காரனா நம்ம ஊர் கேலண்டர் வாங்குறாங்கற, அவங்கிட்ட இல்லாத வசதியா? அப்படி இல்லப்பா, 1 லட்சம் கேலண்டர் இங்க அடிக்கிற செலவை விட அங்க 5 பங்கு ஜாஸ்தி ஆகுதாம். அதனாலதான் எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது. தம்பி, நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லோன் வேணுமா? நான் என் பேங்க்ல வாங்கி தரேன். ஆல் தி பெஸ்ட். ஏன் சோமு, நிறைய லாபம் கிடைக்குமா? எப்படியும் செலவு போக 30 லட்சம் கிடைக்கும். எல்லாம் என் ஃப்ரெண்டு மாலா செஞ்ச உதவிதான். பரபல, ரொம்ப அழகா இருக்க அங்கிள். இது ஒன்லி ப்ரூஃப் காப்பி, ஃபைனல் பிரிண்ட்ல கேலண்டர் இதை விட அழகா இருக்கும், தெரியுமா? வெரி குட் சோமு, உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, மறுபடியும் மாடல் கீடல் நீ எங்கிட்ட வந்த? நோ நோ, அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன் மாதா. எனக்கும் என் கம்பெனிக்கும் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க, அதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். தம்பி சோமுவுக்கு ஃப்ரெண்டு, சோமுவுக்கு மாலா மேல காதல் இருக்குமோ? விஷயத்தை தெரிஞ்சிக்காம நான் மாலாவை லவ் பண்றேன்னு சொன்னா அது தப்பாயிடுமே. தம்பி சோமுவுக்கு மாலா மேல காதல் இருந்திருந்தா இது வரைக்கும் சொல்லாம இருந்திருக்க மாட்டானே. சோமு கிட்ட நாசுக்கா பேசி பார்க்கலாம். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். Am I disturbing you? No, no. இப்பதான் ஆரம்பிச்சேன். என்னென்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, மாலா உனக்கு எவ்வளவு நாள் தெரியும்? மாலா? மாலா எனக்கு 4 வருஷமா தெரியும். She is a very beautiful girl. Very decent. Good friend of mine. அம்மா, என்ன திடீர்னு மாலா மேல அக்கற? சச்சா, இல்ல நீ வந்து, ஐ மீன் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது லவ் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? அப்படி ஏதாவது இருந்தா உங்கள்கிட்ட சொல்லாம இருப்பேனா? உங்களை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேன். எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல முக்கியமான ஃப்ரெண்ட் மாலா. ஷீ ஜஸ்ட் எ வெல்விஷர் ஆஃப் மைன், தட்ஸ் ஆல். ஓ அப்பாடா, இப்பதான் என் மனசுல இந்த பாரமே இறங்கிச்சு. அதாவது நீ மாலா எடுத்த போட்டோலாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், சும்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். யாரு, போட்டோவா மாலாவா? ரெண்டுமே, ரெண்டுமே. அத பாக்க 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 பாக்க, அதாவது என்ன சொல்றது, வந்து வந்து ஒரு 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 டெவலப் டெவலப் டெவலப்பா? புரியலையே. பியார், பிரேமா, காதல், அல்லவா? மெதுவா மெதுவா மெதுவா. நல்ல கதையா இருக்க. கருவாடு சந்தைக்கு வந்தாச்சு, வாசம் வராம இருக்குமா? சரி, you want to marry mala, avlo thana done. Wow, I want that. adha eppadi? ayyo, joker potena yaar pora sonnadhu? adha komu, நீ எப்போ வந்த? ஆமா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன விளையாட்டு? முதல்ல இதை மூட்டை கட்டுங்க. அங்கிள், இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். என்னப்பா? நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. சும்மா கேளு. அங்கிள், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய், என்னையா கேட்ட? 20 வருஷம் ஹிந்துஸ்தான் வீக்லியில எடிட்டரா இருந்திருக்கேன்.
அது மட்டும் இல்ல, 10 வருஷம் லாயரா இருந்திருக்கேன். அமெரிக்கன் லிட்டரரி அசோசியேஷன்ல பெஸ்ட் ஜெர்னலிஸ்ட்னு 1984ல எனக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஐயோ, போதுங்க போதுங்க போதும். உங்க லைஃப் ஹிஸ்டரியை கேட்க வரல. நீங்க உலகத்துக்கே பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா இப்போ இந்த வீட்டுல நீங்க யாரு? உங்க கடமை என்ன? கொஞ்சமாவது ஹோம் சென்ஸ் இருக்கா? ஏன், வீடெல்லாம் நல்லதானே கட்டி வச்சிருக்கேன். ஐயோ, உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி எப்பாவது நினைச்சீங்களா? அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஷீ இஸ் ஓன்லி 20. அர்லி மேரேஜஸ் எனக்கு பிடிக்காது. 25 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சேன். 16 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, 25 வயசுக்குள்ள 2-3 குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டு, 30 வயசுக்கெல்லாம் கழுவையா போறதே நம் நாட்டு பெண்களுக்கு தலையெழுத்தா போச்சு. ஆமா சோமு, இந்த விஷயத்துல நான் அப்பா கட்சி. அதனால தான் இன்னும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்ல. வா 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 வா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிழவி ஆயிடுவோமோன்னு பயந்து, கிழவியானதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது படு முட்டாள்தனம். அங்கிள், இதான் கரெக்டான வயசு. இந்தாப்பா சுத்தி வளைக்காது. உனக்கு மாலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா மாலாவை கேளு. அவ சரி என்ன? ஐ ஹவ் நோ அப்செக்ஷன். முன்னோ அங்கிள், வி ஆர் ஓன்லி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா இது, சோமுவை லவ் பண்றதா இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? ஆமா அங்கிள், நான் சொல்ல வந்ததே வேற. மாலாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள பாத்திருக்கேன். வேற யாரும் இல்ல, என் அண்ணன் தான். என் அண்ணனுக்கு மாலாவை ரொம்ப பிடிச்சிருக்கான். மாலாவுக்கும் என் அண்ணனை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நான் உங்க அண்ணனை மீட் பண்ணினதே இல்லையே, என்ன அவருக்கு எப்படி தெரியும்? உன் போட்டோ எல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துருச்சு. இதோ இதான் என் அண்ணன் போட்டோ. பரவாயில்ல, நல்லதா இருக்கார். நேர்ல பார்த்தா இன்னும் நல்லா இருப்பாரு. போட்டோல பார்த்து லவ் பண்றதோ கண்டதும் காதல்ங்கிறதோ எனக்கு பிடிக்காத விஷயம். வேணும்னா ஒண்ணு செய், உன் பிரதரை பார்த்து மீட் பண்ண ஏற்பாடு பண்ண, பேசி பார்ப்போம். பிடிச்சிருந்தா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன மாலா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? பேசுங்க பேசுங்க, டோன்ட் வரி. சோமு, கொஞ்சம் உள்ள போறியா? நானா? ஆமா, நான் உன் பிரதர் கிட்ட தனியா பேசணும். எங்க அப்பா எவ்வளவு நாசுக்கா ஒதுங்கி போனாரு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆமா, நான் நினைச்சேன் அப்பா வந்து காபி போட போறாரு. ஹவு சில்லி, நான் வரேன். மாலா, எங்க அண்ணன் கொஞ்சம் ஷை டைப், ரொம்ப அதட்டாத, பயந்துருவாரு. அண்ணா தம்பி, சோமு ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள போ. ஓகே, பேசுங்க பேசுங்க. மிஸ்டர் சோமு உங்களை பத்தி சொல்லிருக்காரு. அப்கோர்ஸ், நானும் உங்க போட்டோவை பார்த்தேன். ஓகே, இப்போ நான் உங்க அழகுல மயங்கியோ நீங்க என் அழகுல மயங்கியோ பேச வரல. ஸ்ட்ரைட்டாவே கல்யாணங்கிற சப்ஜெக்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா. மிஸ்டர் பாலு, நான் பிறந்து வளர்ந்தது பாம்பேல, படிச்சது ஸ்விஸ்ல, வேலை செய்யறது அமெரிக்கன் எம்பசில. சோமு சொன்னா என்னால ஒரு சராசரி சவுத் இந்தியன் கேர்ள் மாதிரி வாழ்க்கை நடத்த முடியாது. அதாவது மாமியார், மாமனார், நாத்தனார் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்னால இருக்க முடியாது. 24 ஹவர்ஸும் சமையல் வேலை, வீட்டு வேலை, இங்க இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் எங்க வீட்டுல அவசியம் இல்லை, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே சோஷியல் டைப். நல்லது. பை தி வே, நீங்க பேங்க்ல 8000 சம்பளம் வாங்குறத கேள்விப்பட்டேன். எனக்கு 14000. நாளைக்கு நமக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை வந்ததுன்னா, இவன் நம்மளை விட அதிக சம்பளம் வாங்குறா, அந்த திமிர்ல தான் பேசுறான்னு நீங்க நினைக்க கூடாது. ஐயோ, அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையில எனக்கு வராதுங்க. குட், இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நான் எம்பசில வேலை பாக்குறேன், அதுவும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசரா. முக்கியமான விருந்தினர்கள் யாராவது வந்தா பெங்களூர், ஊட்டி, மைசூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கன்னியாகுமரின்னு டூர் போக வேண்டி வரும், அவங்க கூட தங்க வேண்டியிருக்கும். அனாவசியமான சந்தேகங்கள்லாம் வரக்கூடாது. சச்சா, நான் மனப்பூர்வமா சொல்றேன், நீங்க இவ்வளவு பிராங்கா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த தொந்தரவும் என்னாலயோ என் குடும்பத்தாரனாலயோ நிச்சயமா வராது. வெரி குட், என்னோட சந்தேகங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் சந்தேகம் இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க ப்ளீஸ். நோ நோ, எனக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லைங்க. மனைவியை நேசிக்கிறவளா, எனக்கு உண்மையுள்ளவளா, நல்லவளா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு தோழி மாதிரி இருக்கணும்னு விரும்புறேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். உங்க விருப்பத்தை நிச்சயமா என்னால 100க்கு 100 நிறைவேற்ற முடியும். தேங்க்ஸ். அப்புறம் என்ன, உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? ஹேய், நீ எங்க இருந்த இவ்வளவு நேரம்? இது வந்து இதுக்கு பின்னால நீங்க ரெண்டு பேரும் ஏட உடமா ஏதாவது பேசினா குறுக்க வந்து சமாதானம் பண்ணலாம்னு பார்த்தேன். நல்ல வேலை அதுக்கு அவசியம் எல்லாம் போச்சு. அங்கிள், கேலண்டர் எடுத்துட்டு வாங்க, ஒரு நல்ல நாளை பார்க்கலாம்.
சம்பந்தி, நீங்க எல்லாம் ரொம்ப ஜோவியல பேசுறீங்க. உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் பிளான் போட்டா பண்றேன்னு சொல்றீங்க. எங்க சுபாவமே இப்படித்தான் சார். இதெல்லாம் இயற்கையா தான் அமையணும். கத்து கொடுத்து வருமா என்ன? ஆ இல்லைங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்துதான் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா எங்களை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வளர்த்தார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், தோளுக்கு பிஞ்சிட்டான். தோழன் தானே? ஆமா தோழா. பாத்தீங்களா, அப்ப பேச்சு தட்ட மாட்டான், ஆனா தோளை தட்டுவான். We are so close. ஆ கிளம்பு கிளம்புங்க, எல்லாரும் மூட்டை கட்டுங்க. ஏண்டா? ஏனா இன்னைக்கு என்ன நாள் எங்களுக்கு தெரியாதக்கோ. அதான் சந்தோஷமா சீட் ஆடிட்டு இருக்கோம். நீ வந்து உட்காரேண்டா. இவனும் ஆடுவானா? சீட்டை கண்டுபிடிச்சதே இவன் தான். ஐயோ வயசானா எல்லாருக்கும் எல்லாம் மறந்துருமா? அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. ஆமாப்பா. என்ன தடவிதிரா? டிங் டிங். ஓ அப்பா, அது அண்ணனுக்கு அன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதனால நம்ம இங்க உட்காந்து வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு மூட விட்டாயிடும். வாங்க இங்க இருந்து போலாம். கரெக்ட், மொட்டை மாடியில ஜமுக்காலத்தை விரிச்சு எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். நைனா அங்க போய் விளையாடலாம். இவர் ஒரு வழி பண்ணிடலாம். ஓகே ஓகே. குட் நைட். ஓ நோ, குட் மார்னிங். வணக்கம். நான் வந்து சும்மா சும்மா தான் தொட்டேன். நோ டென்ஷன். கூச்சடி. எங்க நான் இது தப்பாக பா சொல்லிட்டேனா? எனக்கு விட விடங்குது. கம்ப்ளி புத்திக்கலாமே. என்ன செய்யறதுனே புரியல. நீங்க என்ன விட நடுங்குறீங்களே. சேச்சா, பயம் ஒன்றும் இல்லை, கூச்சம் முன்னப்பட பழக்கம் இல்லையா? அதான் மோஸ்ட்லி, ஐ மீன் நான் வந்து லேடிஸ் தான் கூச்சம். இது பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஒரு கட்டில் படியெல்லாம் வச்சிருக்காரு. அம்மா அண்ணட்ட அப்பா கூட்ட வாட்டுடு. மத்த லேடிஸ் கிட்ட ஒதுங்கி இருக்கிறதுனா பரவாயில்ல, ஆனா வைஃப் கிட்டே சோஷியலா பழகுறாங்கறியா? எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் கேப்பீங்க போல இருக்கே. அதெல்லாம் இல்ல, உள்ள நுழையறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டல்ல. அதுக்குதான் இதுதான் பர்மிஷன். நோ டென்ஷன். என்னமோ பண்ணுது. அம்மா என்னடா, என்ன சமாச்சாரம்? இது என்ன? என்னடா வீட்டு பத்திரம்? இந்த வீட்டை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அப்படியா? எஸ், ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்க சார். தேங்க்யூ அம்மா. இது உங்களுக்கு. அம்மாவுக்கா? என்னது புடவை? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஹாய் மாலா, எப்படி இருக்கு? இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு? என்ன மாலா அது? உன்னாலதானே எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது. அண்ணா போட்டு விடுங்க மாலாவுக்கு. போட்டுக்குமாளா, இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கிடைக்காது. ஹாய் மணி, உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும் கொடுங்க. எது வேணா? வாட்சி போங்கண்ணா. அண்ணி கொடுத்த போஸ்டுக்கு எனக்கு வால் கிளாக்கே வாங்கி கொடுத்துக்கணும். சரி திருப்பி கொடுத்துரு. ஐயோ, இதுவே நல்லா இருக்கு. எனக்கு ஒரு கிஃப்ட் இல்லையா? சாரி, நான் மறந்துட்டேன். மறந்துட்டியாவா? ஆமாண்ணே. ஒரு மாருதி 1000 புதுசா வாங்கியிருக்கேன் உங்களுக்கு. பெட்ரோல் நீங்களே போட்டுங்க. என்னப்பா சோமுக்கண்ணு, எந்த படத்துல யார் நடிச்சிருந்தாலும் நைட் ஷோ தவறாம போயிட்டு வந்துடுறேன். ஊர்வசி, இளவரசி, பச்சரிசி, புலகரசி, கைக்குத்தரிசி, யாரா இருந்தாலும் பரவாயில்லன்ற. நைனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே பின்னால உட்காந்து. உடனே இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கப்பா. நீங்க ஒண்ணு பாக்க வேணாம். தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வேண்டியது என்னோட பொறுப்பு. சோமா எப்படி பண்ண போனோம்? என்ன திடீர்னு என் மேல பாயிருங்க? அப்படி என்ன எனக்கு வயசு ஆயிடுச்சு? I am sweet 24. Sweet. டே, அவன் 13 வயசுலயே அப்பா ஆற காலண்டா இது. என்னடா நீ இன்னும் பச்சை குழந்தையா? அதானே நைனா, அண்ணனுக்கு கண்ணு கழகா லட்சணமா ஒரு கண்ணி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. டயம் டயம். ஏய், நான் மாத்திரம் என்ன கை குழந்தையோட இருக்கிற பொட்டியா பார்க்க சொல்றேன்? சும்மாடுற. ஏண்டா சோமு, எங்களுக்கு தெரியாம நீ ஏதாவது ஜிஜி பச்ச. அப்பா எனக்கு ஒரு ஹேபிட், நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவ புடவை விளம்பரத்துக்கு நல்லா இருப்பாளா, தோப்பு விளம்பரத்துக்கு நல்லா இருப்பாளான்னு பார்த்து பார்த்தே பழகிட்டேன். அது உன் தொழில் புத்திடா. கரெக்ட. அப்பா எனக்குன்னு இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல. எனக்கு பொருத்தமான ஒரு பொண்ணா பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்க. பஸ், நான் தாண்டி கட்டுறேன். உள்ள நான் இப்படி இல்ல இருக்கணும். நான் இப்பவே புறப்படுறேன். எங்கடி பொண்ணு பார்க்கதான்? வேண்டே, பொண்ணு என்ன கொத்தவாழ்ச்சவடியில கிடைக்குது.
அவன் கண்ணில் வந்த ஜோதி காவல் தந்தது. மாமணியாக திருமால் உருவாக மால்மணி வண்ணா வருவாய் பறந்தாமா. ஒரு நாள் நல்ல நாள் இன்றுதான் திருநாளே கண்ணன் வந்ததாலே நன்மை வந்தது. அவன் கண்ணில் போய் விசாரிச்சாங்களா கதை. நீ போய் கேளு. அங்க 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 எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? இது என் பொண்ணு, பேரு சுமதி. என் ஹஸ்பண்டும் கூட வந்திருக்காரு. என்னங்க? ஐ அம் பாலு, பேங்க் ஆஃப் மேஜரோட ஒர்க் பண்றேன். இந்தாங்க விசிட் கார்டு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. நல்ல இடமா பாத்துட்டு இருக்கோம். அமையல. கவலையே படாதீங்க. கோவில் என்னதான பேசுறோம். என் தம்பி சோமுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. உங்க டாக்டரை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சு போச்சு. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு? எங்க வீட்டுக்காரரு. சுமதி சொல்லுமா? செல்லப்பா லாயரா இருக்காரு. ஓஹோ, கிரிமினல் லாயர் செல்லப்பாவா? எங்க பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர் எனக்கு நல்லா தெரியும். கடவுள் அருள் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ஒரு நல்ல நாள பார்த்து நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம். வரேங்க. வரேன். இது வரைக்கும் 33 பேரை தூக்கு தண்டையிலிருந்து காப்பாத்திருக்கேன். கிரிமினல் ஆயர் செல்லப்பான்னா ஊரே அலரும். ஆட்டோ வந்தா கூட தான் அலரும். ஏன் சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பட்டப்பகல நடக்கிற கொலையை நீங்க வாத திறமையால ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா தேச துரோகம் இல்ல? அப்படியெல்லாம் நியாய அநியாயம் பாத்துக்கிட்டு இருந்தா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியதான். ஊரு விஷயம் கிடக்கட்டும், நம்ம வீட்டு விஷயத்த பாப்போம். எனக்கு ஒரே பொண்ணு. அது எந்த இல்ல, எனக்கு ரெண்டு பசங்க. அப்பா நானு, சாரி மூணாவது. வரதட்சணை எல்லாம் எப்படி எதிர்பார்க்கறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மசாலாவுடைய காமிச்சு எரிய பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்றீங்களா? எங்களுக்கு தேவை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு. பையனுக்கு பொண்ணு பிடிக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும். மத்தத அப்புறம் பேசிக்கலாம்ன்றீங்க. சரி பார்வதி, பொண்ணு அழைச்சிட்டு வா. நைனா, இதுல பொண்ணு யாரு? குனிஞ்சு வருது, அதான் பொண்ணு. கூட்டி வர்றாங்களே, அதான் அம்மா. ஆஹா, அப்பா சூப்பரா இருக்கேப்பா. யார சொல்ற? ஐயோ அண்ணா, டாப்னா. ஏண்டா ஒண்ணு உன்ன பார்த்த உடனே ஓடி போச்சு, அவ்வளவு மோசமா இருக்க? கொஞ்சம் சுவராவே இருக்கியா, கொஞ்ச நேரம் பாக்கலாமே. என்ன பார்த்து வெக்கப்பட்டு ஓடிடுச்சோ என்னமோ. மூஞ்சி காமிச்சிருக்க. சுமதி
பையனை பாத்தியா, அழகா இருக்கானா? வெக்கமா இருக்குமா, நான் பாக்கல. மக்கு மக்கு, வாழைப்புறவ நீ நீ பா சரின்னு சொன்னாதான மத்த விஷயங்களை பேச முடியும். பாரு பாருங்கிறேன். பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. அவர் ஒண்ணும் சொல்லவே இல்லையா? வேண்டியது இல்ல சார், பையனை பார்த்தாலே பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பெத்து வளர்த்தவன் நானாச்சே. பொண்ணே ஒரு வார்த்தை கேட்டுட்டு இரு, கேட்டுப்பா. அத அவங்க கேட்கணும். நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கோம், விஷயத்துக்கு வாங்க. வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்க? அத பத்தி என்னங்க? உங்க பொண்ணுக்கு நீங்க இஷ்டப்பட்டதை செய்யுங்க. என்ன கட்டிக்கும் போது இவர் கூட வரதட்சணையே வாங்கல. உங்க விஷயமே வேற. இவர் வயசான காலத்துல உங்களை ரெண்டாதாரமா பண்ணிக்கிட்டாரு, அதனால வரதட்சணையே கேட்டிருக்க மாட்டாரு. இல்ல சார், நாங்க கொஞ்சம் முற்போக்கான கொள்கை உடையவங்க. அப்ப நாங்க என்ன பிற்போக்கான குடும்பம் சொல்றீங்களா? எந்த பெரிய மனுஷன் அரசியல்வாதி இன்னைக்கு வரதட்சணை வேண்டாம்னு சொல்றான்? என்ன சார் இது, வரதட்சணை வேணா சந்தோஷப்படுறத விட்டுட்டு சண்டைக்கு வரீங்க? சண்டைக்கு வரல, கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இந்த வந்துடுறேன். பொசுக்கு பொசுக்கு உள்ள ஓடிறாங்க, ஒருத்தர் கூட நின்னு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வீடு உள்ள போறாங்க. விடுற ஏண்டி? என்னங்க? இந்த சம்பந்தம் சரியா வராது போல இருக்கு. ஏ இல்ல, வரதட்சணை எல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க செய்யறதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதுலதான் எனக்கு சந்தேகமே வருது. நல்லவங்களா இருக்கிறது கூட ஒரு தப்பா? அட, நல்ல மனசோட அப்படி சொல்றாங்களா? இல்ல பையனுக்கு ஏதாவது தீராத வியாதி இருந்து எப்படியாவது கல்யாணம் ஆனா போதும்னு சொல்றாங்களான்னு தெரியலையே. சாச்சா, அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல குடும்பம் தான் தோணுது. சுமதி, உன் அபிப்பிராயம் என்ன? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுமா. பிடிச்சிருக்கு. கட்டிக்க போறவன் நீ, உனக்கு பிடிச்சிருந்தா சரி. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா. வாங்கண்ணா. மண்ண மகள் தான். நல்லா, தேங்க்யூ. யாரு தெரியுதா? தெரியுதுப்பா. கரம் சுப்பையா. அப்படியா? வணக்கம். வணக்கம். தங்க, உன் பேரு என்ன? நல்ல பேரு. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. கடைசி வரைக்கும் இருக்கணும். தேங்க்யூ சுமதி. தார் மாலவடப்பா. ஹலோ, ஆல் தி பெஸ்ட். உங்க பேர் இடியட்டா? என்ன எல்லாரும் அடிக்கிறாங்க. இந்தாங்க. சுமு, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. குட் லக். கடைசியில என்ன ஏமாத்திட்டே சோமு. எனிஹவ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஹலோ சார், கன்கிராச்சுலேஷன்ஸ். ஆபீஸ்ல எல்லாருக்கும் 2 மாசம் போனஸ் தரணும். 3 மாசமே தரேன். தேங்க்யூ சார். சாப்பிட்டுதான் போனோம். கொஞ்சிருப்பா கொஞ்சிருப்பா. சம்பந்தி, பழசு புதுசு பாலம் பண்ணி சம்பந்திமா, எல்லாரும் வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துப்போம். கொஞ்சிருப்பா. பியூட்டிஃபுல், மார்வலஸ். யூ லுக் சோ பியூட்டிஃபுல். சோமு ரொம்ப அதிர்ஷ்டக்கார, நீயும் அதிர்ஷ்டக்காரி. அது அந்த ரூம் போ. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. போ அக்கா. வந்து இந்த சினிமா எல்லாம் வர்ற மாதிரி போன உடனே அவர் காலில் விழுந்து கும்பிடணுமா? அப்படி ஒண்ணும் சட்டம் கிடையாது. அதெல்லாம் ஓ விருப்பம். இஷ்டம் இருந்தா கும்பிடு, இல்லைன்னா அவரை கும்பிட சொல்லு. போங்கக்கா. தெரியலன்னு தானே கேக்குறேன். சொல்லி தரக்கூடாதா? இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல சுகமே இல்லை. சுவாரஸ்யம் போயிடும், தானே தெரிஞ்சுக்கணும். அவரு பாதிப்பால குடிச்சிட்டு மிச்சத்தை என்ன குடிக்க சொல்வாரா? எச்சின்னா எனக்கு கொமட்டுமே. சினிமா பார்த்து பார்த்து அதையே கற்பனை பண்ணிக்காத. எச்சில்னா கொமட்டுமா?
போ போ, கொம்பட்டுமா இனிக்குமா நாளை காலையில தான் தெரியும். போ போ. எத்தனையோ பொம்பளைங்க கிட்ட பேசி சிரிச்சு பழகியிருக்கேன், ஆனா உங்ககிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூச்சமா இருக்கு. அப்பா உக்கார் சுமதி, கூச்சோண்டி இருக்கோ. இல்ல, நீ எந்த ஆங்கிள் ரொம்ப அழகா இருக்கேன்னு பாக்குறேன். லாங் ஷாட், ப்ரொஃபைல், க்ளோஸ்அப், ஆடாடாடாடா, நீ எல்லா ஆங்கிள் ரொம்ப அழகா இருக்கிய. என் 7 வருஷம் மாடலிங் சர்வீஸ்ல உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல. எப்படி மிஸ் பண்ண? முகம் அழகா இருக்கும், ஆனா உடம்பு வா. நான் நீ எல்லாத்துலயுமே வா. நான் உங்க மாடலிங் பொண்ணு இல்லங்க. சே, ஆமா, உன்ன அவங்களோட ஒப்பிட்டு பேசினது தப்புதான். சாரி, வெரி வெரி சாரி சுமதி. ஐ லவ் யூ. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன். கேளுமா? ரிசப்ஷன்ல நிறைய பொண்ணுங்க உங்ககிட்ட நெருங்கி பழகினாங்களே, அவங்கெல்லாம்? ஓ, அவங்களா? அவங்கெல்லாம் என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு ரெட் ட்ரெஸ் போட்ட பண்ண பாத்தியா, அவதான் ரமா. ஒன்னும் சொல்ல வேண்டாம், என் மேல அவ்வளவு பைத்தியம். எனக்கு வேற லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிருக்கா எங்கிட்ட. நான் விடுவேனா? கோபத்துல பேசிட்டேன். இத பாரு ரமா, நீ வந்தியா, ஜோலி முடிஞ்சுதா, காசை வாங்கிட்டு போயிடு, அவ்வளவுதான் நம்ம உறவு அப்படியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். எனக்கு வரப்போற புருஷன் ஸ்ரீராமனா இருக்கணும்னு கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டேன், விரதம் இருந்தேன். தலை விதி சுமதி, நீ நினைச்சதுல தப்பு இல்ல, பட் கடவுள் சத்தியமா சொல்றேன், என் தொழில் விளம்பர படம் எடுக்கிறதும் கேலண்டர் போடுறதும், என் தொழில் ரீதியா வர பெண்களோட வெறும் சிநேகிதம். வேற ஆசையிலேயோ நீ நினைக்கிற மாதிரியோ எந்த பொண்ணையும் நான் தொட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. வேடிக்கையா விளையாட்டா பேசுறதுதான் என் சுபாவம், அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனிவே, நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம். நீ என்ன புரிஞ்சுக்கிறவர, நீ என்ன நம்புறவர, நான் உன்னை தொடமாட்டேன். ஓகே, இனிமே அழமாட்டேன். இல்ல, அழும்போது கூட நீ அழகா தான் இருக்க. டயர்டா இருக்கோம், படுத்துக்க. அம்மா, நைனா, பெரியண்ணா, சின்னா, பெரியணி, சின்னணி, டிஃபன் ரெடி. ஹாய் சுமதி. எனக்கு அது வீட ஹாஸ்டலா மணி அடிச்சு சாப்பிட கூப்பிடுறாங்க. உனக்கு இது புதுசு, டேக் இட் இஸ் இக்கமால்.
ஹாய் மாலா, வா வா வா. டே மணி, ஓகே, ரெண்டு புரியங்க விடா. உடண்டா. ஆ, இந்தப்பா. இன்ன நீயும் வந்தாச்சு. டயம் டயம். வாடா, கண்டா, வா, உட்காரு. எது குச்சா? இது உன் வீடு. பொண்ணு வந்துட்டா, எட்டிடி. எனக்கு கடவுள் பொம்பளை புள்ள கொடுக்கலேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப கண்ணுக்கு கண்ணா ரெண்டு பொண்ணு கொடுத்துட்டாரு. மெதுவாடா, வீட்டுக்கு வெளியே போயிட போகுது. எனக்கே ரெண்டு வடை வச்ச, எனக்கு தான் வடை பிடிக்காதுன்னு சொல்லிருக்கல. இதுக்கே உன திட்டுற, நான் எடுத்துக்கிறேன். சரியா போச்சு. இங்க பாரு, என் தட்டுல இந்த வயசுல எவ்வளவு முந்திரி பொறுப்பு. சின்ன சிறுசுங்க சாப்பிட வேண்டியது. சாப்பிடறாக்கடா. சாரி மாமா, எனக்கு பசிக்கல, வயத்த கொமட்டுது. என்ன சுமதி, ஒரே நாள்ல வயத்த கொமட்டுதுங்கிற? கல்யாண புதுசு, ராத்திரி எல்லாம் ஒரு தூங்க விட்டுருக்க மாட்டேன், அதான் பசிக்கல. ஒரு வேளை டிஃபன் பிடிக்கலையோ என்னமோ. சுமதி கிட்ட அவளுக்கு என்னென்ன டிபன் பிடிக்கும்னு ஒரு தடவை கேட்டுக்க. சரி, நாளையில இருந்து சுமதி அண்ணி என்ன மெனு கொடுக்குறாங்களோ அதான் எல்லாருக்கும் சாப்பாடு. டேக் இட் ஈஸி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீ எப்படி தெரியுமா இருக்க? எப்படி இருக்க? வெள்ளரி படத்துக்கு தங்க முலாம் பூசுற மாதிரி இருக்க. நிஜமாவா? ஐயோ, சும்மா இருங்க, கூச்சமா இருக்கு. கூச்சா இன்னும் இருக்கா? எப்படி வர? ஹலோ பங்கஜ மாமி, சௌக்கியமா? ஏதோ இருக்க. ஆமா, பெங்களூர் போயிருந்தாரு உங்க ஹஸ்பண்ட், திரும்பி வந்துட்டாரோ? இன்னும் வரல. அவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்கீங்க? இல்ல, வேலைக்காரெல்லாம் இருக்கா. நான் வரேன். படங்க வர, இவன் கண்ண பட்டேனே. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. என்னங்க? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் கிடையாதா? நானா? நான் என்ன பேசினேன்? ஏய், செல்லமா காலையில கிள்ளுதான் அவங்க கிட்ட போய் சொன்னியா? வழியில அவங்கள பார்த்து என்ன மாமி சௌக்கியமானு கேட்டதுக்கு லூசா கட்டில புடவைய சர்றன்னு இங்கிருந்து இதுவரைக்கும் எடுத்து விட்டுக்கிட்டு ஏதோ காமாந்த காரணம் பார்த்த மாதிரி பத்தடி தள்ளி போறாங்களே, அதுவும் 50 வயசுல. போங்க, இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லுவாங்களா? நீ சொல்லது என்ன அப்புறம்? யார் சொன்ன என்னங்க? நீங்க என்ன செய்ய கூடாது தப்பியா செஞ்சுட்டீங்க? அதானே, தொட்டு தாலி கட்ட போட்டாட்டி எல்லாம் ஏன் ரைட்டு? ஏன் இஷ்டம்? நான் கொஞ்சுவேன், நான் கிள்ளுவேன், நான் கட்டி பிடிப்பேன். எந்த நாய் என்ன சொன்னா எனக்கு என்ன? என்ன சுமதி, மாலா படத்தை தொட்டு கும்பிடுறேன்னு பாக்குறியா? சாதாரணமா பாத்தீங்கன்னா இது மாலா தான், ஆனா எனக்கு இது அதிர்ஷ்டமான கேலண்டர். ஒரே நாள்ல நான் லட்சாதிபதி ஆறதுக்கு காரணமா இருந்த கேலண்டர். பாரு. எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? எல்லாம் நான் தான் எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனா சொந்த அண்ணி எப்படி படம் எடுக்கிறதுக்கு? உங்களுக்கு கூச்சமா இல்ல? ஏ முட்டாள், இந்த படம் எடுக்கும்போது அந்த மாலா எனக்கு அண்ணி இல்ல. சரி, அதை விடு. நான் என்ன அசிங்கமாவை எடுத்திருக்கேன்? நம்ம நாட்டுல பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி விதவிதமான ட்ரெஸ்ல எடுத்திருக்கேன். இது ஒரு தப்பா? தப்புன்னு சொல்லல, ஆனா என்ன யாராவது இப்படி படம் எடுக்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பல்ல உடைச்சிடுவேன். எங்க வீட்டுல
ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா
ஹாய் சுமதி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? தெரியும், என்ன காரணம்னு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னா? ஆமா, சந்தோஷமான செய்தி தானே, அதுக்கே உம்முன்னு இருக்க. தலைவலி, நீங்க தான் பாடிக்கிட்டே வந்தீங்களா? நிச்சயம் அதான சந்தோஷமான செய்தியா தான் இருக்கும்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சரி, அதை விடு. மறுபடியும் எனக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 20 லாக்ஸ் ப்ராஃபிட். இது கூட மாலா கவினால் தான் கிடைச்சதா? கரெக்ட், இதுவும் மாலா வளதா? டே சோமோ, மாலா எங்கடா? ஓ ஷிட், மறந்தே போயிட்டேன். இப்ப போய் கூட்டு வர. மாலா, நீயே வந்துட்டியா? உன்னை கூப்பிடுறதுக்காக தான் நான் வந்து பைக்கு. மாலா மாலா மாலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாலா. மாலா 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 மாலா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாலா, ஐ அம் வெரி வெரி சாரி, வெரி வெரி சாரி. ஓ மை ஓ மை மாலா, ஐ அம் சாரி மாலா மாலா. நான் ஏதோ வேலையா இருந்துட்டேன் மாலா, அதை மறந்துட்டேன் மாலா. நான் சொல்றேன் இல்ல, கதவை சாத்தாத மாலா. மாலா 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 மாலா, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு கதவை சாத்தி போறிய. கதவை தர மாலா. மாலா 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 ப்ளீஸ் மாலா மாலா ப்ளீஸ், ஐ அம் சோ சாரி. ஓகே, நான் சஞ்சீவ், தப்பு தான். இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி, நீ இப்ப மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் தோப்பு கட்டுற போட போறேன். பாரு மாலா, நான் தோப்பு கட்டுற போட போறேன். 1 2 3 4. உட்கார்ந்து எந்திர, ஒழுங்கா தோப்பு கட்டுறப்பா. ஒழுங்கா போடணும். 7 போடுற. 8. போதும். வார்த்தைகளை கொட்டிராத. நீ புகுந்த வீட்டுக்கு போய் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க அப்படி இவங்க அப்படின்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஒரு நிமிஷத்துல சில பேரை புரிஞ்சுக்கலாம், சில பேரை புரிஞ்சுக்க 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுமா? என்ன பண்ணியோ என் புருஷன் மாதிரியே பேசிட்டு, அங்க நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். உன்னால அங்க 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. கரெக்ட் சுமதி, வரதட்சணையே வேணா, உங்க பொண்ண கொடுத்தா போதும்னு அவங்க சொன்ன போதே எனக்கு சந்தேகம் தான். சரி சரி, நடந்து நடந்து போச்சு. ஆனா நீ எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு அடங்கி போயிடாத, அப்புறம் வாழ்க்கை அவங்க கையை விட்டு போயிடும். யாரா இருந்தாலும் அவங்க செய்யற தப்ப அப்பவே கண்டிச்சு பேசு, அப்பதான் உங்களுக்கு உன் மேல பயம் வரும். அவதான் புரியாம பேசுறான். நீங்களும் புரியாம பேசுறீங்கறியா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கிள்ளுக்குறியா நினைக்கிறது அந்த காலம். இப்ப கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. பொம்பளைங்களை கொடுமைப்படுத்தினாலோ இல்ல அவமானப்படுத்தினாலோ இந்தியன் பீனல் கோட். போதுங்க, உங்க கோர்ட்டும் சட்டமும் அவ உங்க கட்சிக்காரி இல்ல, நாம பெத்த பொண்ணு. சுமதி, நீ உன் வீட்டுக்கு போயிடுமா? நான் ஏன் சொல்றேன்னா, பயப்படாதமா, நான் உன்ன இங்கே டேரா போட வரல. ஏதோ என் குறைய சொல்லி ஒரு தடவை அழுதுட்டு போலான்னு வந்தேன். என் வாழ்க்கை எப்படி சரிப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். உன் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே முடியல, திடீர் திடீர்னு மூட் அவுட் ஆயிடுற, மத்தியானம் வேற சாப்பிடவே இல்லையா? கேட்டேன், பசி இல்லன்ட்டா. ஏண்டா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது குழப்பமா? அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? அப்பா, அவளுக்கு நம்ம பழக்க வழக்கம் புரியல, எனக்கு அவ பழக்க வழக்கம் புரியல. அதெல்லாம் கொஞ்ச நாள் பழகினா தன்னால சரியிருந்தா? அவங்க வீட்டுல அப்பா அம்மா பொண்ணு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா? யாரா இருந்தாலும் முதல்ல ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க சாப்பிடுவாங்களா? சத்தம் போட்டு சிரிச்சா கூட அவங்க அப்பா கோவம் வந்துருமா? ஏ, சத்தம் போட எப்படா சிரிக்கிறது? ஐனா, அதை அவங்க அப்பாட்ட தான் கேட்கணும். சுமதி அப்பா எம்ஏ பிஎல் ஆச்சு, அவரு கூட அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு.
என்னதான் படிச்சிருந்தாலும் குணங்கிறது இயற்கையா அமையணும், இயல்பா பழகிறது, விட்டு கொடுத்து போறது, பெருந்தன்மையா நடக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. சுமதியை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. எதை எடுத்தாலும் அவங்க அப்பா மாதிரி பாயிண்ட் பாயிண்டா பேசுறா, கோர்ட்ல குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறா. இத்தனைக்கும் நிறைய படிச்சிருக்கா, என்ன புண்ணியம், பழத்த முறை சரியில்லை. அதை பத்தி இப்ப என்னடா, அவ இப்ப நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா, கொஞ்ச நாள் பழகினா எல்லாம் சரியா போயிடும். அவ குடும்பத்துல அவளை எப்படி வளர்த்த நமக்கு என்ன? இது பாருங்க, எங்க வீட்டுல என்ன நல்லபடியா தான் வளர்த்தாங்க, நல்ல பழக்க வழக்கத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேச உங்க யாருக்கும் யோகியதை இல்ல. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல சேல கதிரவளை பார்த்தா பைத்திய காரியத்தான் தெரியும். எந்த பொண்ணுக்குமே பிறந்த வீட்டை பத்தி பேசினா கோவம் வரத்தான்டா செய்யும். அவ இருக்கானு தெரிஞ்சிருந்தா இந்த பேச்சு எடுத்துருக்கவே மாட்டேன். என்னங்க நீங்க, அவ சேல நிர்வாணம் சொல்லிட்டு என்னென்னமோ அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா. என்ன நினைச்சிட்டு இருக்க நம்மள பத்தி? நாம தான் ட்ரெஸ் போட்டுக்கவே ட்ரெஸ்ஸுக்குள்ள சொல்ற அவ சுபர்ற. ஏய் சோமு, அவ கோவத்துல சொல்லிட்டு போறா. கோவமா பேசும்போது வர்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. கோவத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண. என்னங்க நீங்க, உனக்கு தெரியாதுரி, உடம்புல புண்ணு வந்தா மருந்து போட்டா தான் புண்ணு ஆறும், சுரிஞ்சுக்கிட்டே இருந்தா ரணம் தான் ஆகும். போடா போடா, போய் என்னன்னு பார்ப்போம். ஒரு மனுஷனோட குணம் வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு வித்தியாசமா தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி நானும், நான் நினைக்கிற மாதிரி நீயோ இருக்கவே முடியாது. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தோம்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா அமையும். இதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனா எல்லா விஷயத்துக்குமே சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். சாரி, உன் பிறந்த வீட்டை பத்தி நாங்க பேசினது தப்புதான். நான் அதை சொல்ல வரல, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நீ எதுக்கு அப்படி சொன்ன, நான் எதுக்கு அப்படி பேசினேன்னு விளக்கம் சொல்ல சொல்ல கோபம் தான் அதிகமாகும். இத பாருமா, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அதை மனசுல போட்டு வச்சுக்காம அப்பப்ப கேட்டுரு, அப்பப்ப தீத்துரு, மனசு லேசாயிடும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். உங்க அண்ணனும் கார் வச்சிருக்காரு, கார்ல தான் ஆபீஸ் போறாரு. அவரு உங்க அண்ணி மாலாவை ஆபீஸ் போகும்போது டிராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு டுருன்னு மோட்டர் பைக்ல ஏத்திட்டு போனோம்? நான் ஒண்ணு சந்தேகப்பட்டு சொல்ல, ஊர்ல நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாலு பேர் நாலு விதமா பேசினா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. சுமதி, எங்க அண்ணா ஆபீஸ் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல, அது அந்த கடைசி. ஆனா மாலா ஆபீஸ் வந்து என் ஆபீஸ் பக்கத்துல, அதனாலதான் நான் அவளை டிராப் பண்ண. ஊர்ல யாரு என்ன பேசுவாங்களோன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா அது பேர் வாழ்க்கை இல்ல, நாடகம். நம்ம மனசாட்சிக்கு பயந்து நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சா யாருக்கும் பயப்பட வேண்டியதும் இல்ல, யாரும் நாடகம் ஆட வேண்டிய அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்ல சுமதி, மாலாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். மாலா எனக்கு நாலு வருஷமா பழக்கம், அவ கூட கொஞ்சம் நெருங்கி பழகினா நீ அவளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் சந்தேகப்படலங்க. சூழ்நிலைக்காக பயப்படுறீங்கறியா? ஏ முட்டாள், நம்ம யார், புருஷன் மனைவி, நமக்கு நடுவுல ஒரு திரை விழாத வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனையும் இல்ல, பிரிவும் இல்ல. புரிஞ்சுதா? என்ன சுமதி, உள்ளவா? பரவாயில்ல. என்னாச்சு சுமதி, கண்ணு கலங்கிருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்லுமா? ஆமா, ப்ராப்ளம் தான், ஆனா எனக்கு மட்டும் இல்ல. சாரி, என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் சால்வ் பண்றேன். இத பாருங்க, என் புருஷன் ஒரு ஆம்பளை, அவரு தப்பு பண்ணா என் குடும்பம் கெட்டு போயிடாது. ஆனா வைஃப் ஒரு பொண்ணு, அவங்க தப்பு பண்ணா குடும்பம் கெட்டு போறது மட்டும் இல்ல, காலத்தால் அழிக்க முடியாத அவமானமும் வந்து சேரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உரிமை உள்ளவங்க கண்டிச்சாதான் தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என் புருஷனை என்ன ஒண்ணு கேக்குறது இல்ல, வேற எந்த நான் என்ன பேசினா எனக்கு என்ன அப்படிங்கிற தைரியம் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டா அவளை யாராலும் காப்பாத்த முடியாது.
என்ன யோசனை பலமா இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? மாலா, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்ன கேள்வி இது? நான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும், அதான் உங்களை மாதிரி கள்ளங்கபட இல்லாத நல்ல புருஷன் அடைய முடிஞ்சது. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஏன் எதுக்குன்னு கேட்காம எனக்கு ஒரு உதவி பண்ணணும். புதிர் போடாம சொல்லுங்க. சத்தியமா நான் சந்தேகப்பட்டோ இல்ல வேற ஏதோ எண்ணத்துல சொல்றேன்னு நினைக்காத. சூழ்நிலை காரணமா தான் சொல்றேன். என் தம்பி கூட நெருங்கி பழகிறது கொஞ்சம் குறைச்சுக்கம்மா. அப்படி பாக்கணுமாள? நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் மட்டும் இல்ல, கொஞ்சம் பாவமும் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா புரியாத உங்களுக்கு தானே விளக்கம் சொல்லணும். எனக்கு வழங்கிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன நீ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அம்மா நைனா கோயிலுக்கு போயிட்டாங்க, அண்ணே அண்ணி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நாம ரெண்டு பேரும் தான் தனியா இருக்கோம். பொழுதே போகல. இப்ப என்ன பண்ணுங்க? எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும், வரீங்களா விளையாடுவோம்? யாருடா கூப்பிடுற? வெளில போடா. மணி யாரா? நம்ம பையன் ஏதோ கோத்து அடிச்சிருக்கா, அவ்வளவுதான். சும்மா இருங்கப்பா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா போச்சு, இப்படியே விட்டா ரொம்ப கோயிட்டு போயிடுவா. சுமதி, 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 ஏன் அவன் அடிச்ச சொல்லுடி. அவசியம் இல்ல, இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் செஞ்சதை சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ அண்ணே, நைனா சத்தியமான ஒரு தப்பும் பண்ணல. நீ சுமாரு, அவன் என்ன தப்பு செஞ்சா சொல்லு. இது என்ன வீடா இல்ல கோட்டா? விசாரணை எல்லாம் பலமா இருக்கு. ஆஃப்டர் ஆல், ஒரு வேலைக்கார பையன், அவனை எங்க கூட சரிக்கு சம்மா வச்சு ரெண்டு பேருமே விசாரிக்கிறீங்களா? எஸ், திஸ் இஸ் எ ப்ளடி கோர்ட். சுமதி, நீ இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் தான் ஆகுது, அவன் 10 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறான். அவனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். இஸ் லைக் மை பிரதர், டு யூ நோ தட்? சும், டேக் இட் ஈஸி. சுமதி, நீ உள்ள போமா, நான் பாத்துக்கறேன். ஏன் பூசி மெழுகுறீங்க? எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சாதான் நாசம் ஜாஸ்தியா போகும். இந்தம்மா, யாரு எதை மூடாங்க எதை மறைச்சாங்க, ஏன் வாழ்க்கை வந்தபடியெல்லாம் பேசுற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பேசாக்கி ஏன் ஊரை கூட்டுற? எதை சின்ன விஷயம்? வீட்டுல யாரும் இல்லாதப்போ வேலைக்கார எனக்கு பொழுது போகல, விளையாடுவான்னு கூப்பிட்ட, நான் போயிடணுமா? யாரும் அப்படி சொன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயால சொல்ல வேண்டியதானே? ஏன் அவனை போய் அடிக்கிற? நீங்க எல்லாம் ஒரு மனுஷன், நீ கையை பிடிச்சி இழுக்காத குறைய கூப்பிடுறாங்க, அவனை அடிச்சு பல்ல உடைச்சு வெளில தள்ளாம என்ன கூப்பிட்டு கேள்வி கேக்குறீங்களே? சுமதி, நீ என்ன பேசுற? உண்மையை தான் சொல்றேன். இந்த வீட்டுல யாருக்கு தான் வெக்கம் மானம் ரோஷம் இருக்கு? அண்ணன் பொண்டாட்டிய மாலா மாலாம் கூப்பிட்டுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளை மோட்டர் பைக்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறீங்களே, யாராவது கண்டிச்சாங்களா? வெக்கத்து விட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க பொண்டாட்டி தினம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன், அவரு தான் கண்டிச்சாரா? சுமதி, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளவு கொச்சையா புரிஞ்சு பண்ணு. நான் கனவுல கூட நினைக்கல வீட்டுல பெரியவங்க அவங்க ஒழுங்கா இருந்தா தானே மத்தவங்க ஒழுங்கா இருப்பாங்க. பட்டு பகல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கூட பாக்காம கொஞ்சதும் கிள்றதும் கட்டி பிடிக்கிறதுமா இருந்தா யார் பயப்படுவாங்க? சே, ஒரு அடிப்படை பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரிகம் இப்படி எதுவுமே இல்ல அது குடும்பத்துல. மருமகளா வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். சே, சுத்த மானங்கிட்ட பொழப்பா போச்சு. எனக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருக்கு, நான் சொல்றேன். நீ என்ன பொம்பளையா இல்ல பேயா? அவ என்ன வார்த்தை சொல்றா? நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசா? எனக்கும் மாலாவுக்கும் சொல்லுங்க, தைரியம் இருந்தா கொல்லுங்க, அப்பதான் உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறும். ஏண்டி நாயே, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னிட வேணாம். ஓடி வரைய வீட்டு விட்டு. எப்பவும் வந்துட்டேன், மானம் உள்ளவ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். நீங்க தான் என்ன சந்தேகப்படுறீங்களோன்னு நான் நினைச்சேன். போமேலையும் என் தம்பி மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நான் ஏன் ஒன்னும் சந்தேகப்பட போறேன்? ஆனா என் தம்பியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு.
நாம ரெண்டு பேரும் தானே இந்த பொண்ணை பார்த்து அவருக்கு கட்டி வச்சோம். மாலா, நாம செஞ்சதுல எந்த தப்பு இல்ல. அவளும் நல்ல பொண்ணுதான். ஆனா என்னன்னு தெரியல, அவ மனசுல அனாவசியமா சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டு தானும் இருந்து மத்தவங்களையும் நோக்கடிக்கிறா. அடேப்பா, எவ்வளவு சந்தேகம்! ஒரு டெவல் மாதிரில பேசிட்டு போறா. இதை எப்படி சரி பண்றது? இது சொல்லி திருந்த கேஸ் இல்ல, தானா உணர்ந்து திருந்தோம். அது கொஞ்சம் காலம் ஆகலாம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்? கோழிய பொறுத்துடலாமா? முட்டைய அண்ணி, என்னாச்சு? நைனா, பார்த்து வாங்க. நைனா, என்ன நைனா? மலா, என்னாச்சுப்பா? மலா, மலா, என்னாச்சு? என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லத்தா, தான சுத்துற மாதிரி இருக்க. மலா, என்னம்மா பண்ணுது? டாக்டர்கிட்ட போலாமா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள வரீங்களா? மிஸ்டர் வேணுகோபால், பிபி எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் ஓகே. மாலாக்கு எப்படி இருக்கு? ஷீஸ் ஆல் ரைட். அப்பாடா, என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். டாக்டர், உண்டா இருக்காடா? இந்த பெண்களை எப்பவுமே இப்படித்தான். வாந்தி எடுத்தா கர்ப்பமா? நோ, பித்தம். அவ ரொம்ப வீக்கா இருக்கா? அவளை நல்லா சாப்பிட சொல்லுங்க. உங்களை கூப்பிட்டது காரணமே வேற. நீங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்க. என்ன டாக்டர், கர்ப்பம் இல்லைன்றீங்க, பித்தன்றீங்க, இப்ப தாத்தா பாட்டியாக போறன்றீங்க, ஒண்ணும் புரியலையே. உங்க இன்னொரு மருமக சுமத்தி இருக்கால, அவ உண்டாயிருக்கா? அப்படியா? இந்த நல்ல விஷயத்தை கேட்டா பாலும் சோமும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிளீஸ் இதோ. சுமதிக்கும் உங்க மகனுக்கு ஏதாவது தகராறா? அது ஆமாங்க. சுமதி இப்ப என் பேஷண்ட். இங்கதான் அவ அட்மிட் ஆயிருக்கா. அவ கரு சிதைவு செஞ்சுக்க விரும்புறா. அதுக்கு அவங்க அப்பா ஃபுல் சப்போர்ட். அது எப்படி? புருஷன் சம்பந்தம் எல்லாம் படிக்க முடியுமா? நீங்க பண்ணுவீங்களா? இது பாருங்க, எல்லாம் சட்டப்படிதான் நடக்குதா? வீட்டுல மாடிப்படியில தவறி விழுந்து கரிசித வாயிட்டா என்ன செய்வீங்க? மிஸ்டர் செல்லப்பா ஒரு கிரிமினல் லாயர். மிஸ்டர் வேணுகோபால், உங்க மகன் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி சுமதி கிட்ட பேச சொல்லுங்க. சுமதி மனமாறினாத்தான் உங்க வாரிசு உங்களுக்கு நிலைக்கும். நான் மாட்டேன்னு சொன்னா கூட அவங்க இங்கிருந்து போய் வேற எங்கேயாவது அட்மிட் ஆகலாம். அதனால காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசு இல்ல. ஜாக்கிரத, போயிட்டு வாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, நீ முகத்தை பார்த்து சொல்லு. சொல்லு, நான் இப்பவே போயிடுறேன். இப்படி கர்ப்பிணியா இருக்க ஏதோ காரணத்துக்காக நீ இப்ப என்ன வைக்கலாம். கொஞ்ச நாள்ல இந்த கோபம் மாறிடும். நம்ம குழந்தை உயிரை அழிச்சிருந்த முடிவுக்கு வந்திய. அதையே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு எங்கிட்ட வேற எதுவும் கேட்காதுங்க. கேட்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம், உன் வயத்துல வளர்ற நம்ம குழந்தைய நீ அழிச்சுக்க கூடாது. அதுக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயாரா வந்திருக்கேன். இது பாருங்க, உங்க குடும்பத்து சூழ்நிலையில வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல.
அதுக்கு நான் உங்களை எங்க வீட்டுக்கு வர சொல்லல, மாமனார் வீட்டுக்கு. மாப்பிள்ளைய வர சொல்றது எவ்வளவு பெரிய மான கேடுன்னு எனக்கும் தெரியும். அவங்க கிட்ட காசு பணம் பொருள் இப்படி எதுவுமே கேட்கல. நமக்கு ஒரு குறிசு இருந்தா போதும், அங்க நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கலாம். இனி இந்த குழந்தை மட்டும் இல்ல, எத்தனை வேணாலும் பெத்து தரேன். ஆனா இங்க எனக்கு மட்டுமே வேணும், எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும். சொல்ற, நானும் மலவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எங்க அப்பா தனியா தான் இருக்காரு, பெரிய வீடு. நானும் இவரும் எங்க வீட்டிலே தங்கிக்கிறோம். அதனால பிரச்சனை தீந்துருமா? தீந்துரும்னா சரி, அது எப்படி தீரும்? அவளுக்கு அப்பாவை பிடிக்காது, அம்மா பிடிக்காது, மணிய பிடிக்காது. அவங்க வரணும்னா நீங்க எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போகணும். அதை என்னால தாங்க முடியாது அண்ணா. சாரிண்ணா, எல்லாம் என்னால வந்த வேணை தானே. உங்ககிட்ட விளையாட்டா பேசுற மாதிரியே நான் அண்ணிக்கிட்டையும் பேசிட்டேன். இல்ல மணி, நீ இல்ல காரணம். அவளுக்கு எங்க எல்லார் மேலே கோவம், ஆனா யார்கிட்டையும் காட்ட முடியல. உன்னை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஆத்திரத்தை கூட்டி தீத்துட்டா. எல்லாம் என் தலை விதி. என்ன பண்றது, நான் தான் அனுபவிக்கணும். அப்பா, நான் வேற வீடு பாத்துக்கிறேன். ஆமா சோமு, அதான் சரின்னு எனக்கும் படுது. நாங்க வேறு வீடு பார்த்துட்டு போறதுல பெரிய பிரச்சனை இல்ல. பொண்டாட்டி பேச்சு கேட்டு பெத்தவங்களையும் அண்ணனையும் வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு உன்னை பத்தி ஊர்ல தப்பா பேசுவாங்க. அது எங்களால தாங்க முடியாது. இங்க பாருங்க, என்னங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? போய் அவங்களுக்கு தோதா அடக்கமா ஒரு நல்ல வீடா பாருங்க. இவ்வளவு நாள் நம்மெல்லாம் ஒன்னா இருந்து பழகிட்டோம். இப்போ திடீர்னு திரிஞ்சு வாழணும்னா எப்படி? என்னங்க தைரியம் சொல்ல வேண்டியவங்க நீங்களே இப்படி இடிஞ்சு போனா அவனால தாங்க முடியுமா? நீங்க புறப்படுங்க, தண்ணி கொடுத்தனத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் கவனிக்கிறேன். விட்டு போறாங்களே, எங்கெங்க போக போறா? உள்ளூர் தானே, நினைச்சப்ப பேசலாம் பார்க்கலாம். பேசுவாங்களா? இப்ப சந்தோஷம் தானே? நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. Thank you.
கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. ரெண்டும் பெண் குழந்தை. ஆஹா, எனக்கு ரெண்டு பேத்திங்க. சம்பந்தி இந்தாங்க சீட்டு, முதல்ல நீங்க எடுத்துங்க. எல்லாம் ரெட்டப்படையிலே எடுங்க. எடுத்துங்க எடுத்துங்க. அல்ரா அடா பாவி, எனக்கு தெரியுமே நீ இப்படி பண்ணுவேன்னு. முன்னேற்பாடா, அதுக்காகத்தா ரெண்டு வச்சிருக்க. இது ஒரு பேத்திக்கு, இது இன்னொரு பேத்திக்கு. என்னடி இது? சாக்லேட் மா. ஏது இவ்வளவு சாக்லேட்? அப்பா கொடுத்தாருமா. இத்தனை சாக்லேட் தின்னா என்ன இருக்கு? கொடுங்க எல்லாத்தையும். அப்படி இதுக்குதான் முதல்லயே சொன்ன, மொட்டை மாடிக்கு போய் திருட்டு தனமா திங்களான்னு. நீ கேட்டியா? அம்மாதான் கோயிலுக்கு போயிருக்காங்களே, அவங்க வரத்துக்குள்ள தின்னு தீத்துலன்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்து தொலைச்சிருக்கு பாரு. என்னடா கண்ணுங்களா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரெண்டு சாக்லேட்டுக்கு மேல அம்மா சாப்பிட கூடாதுன்னு புடிங்கிட்டு போயிட்டாங்கப்பா. அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலாம். உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியாது, அவ எப்பவும் அப்படித்தான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். என்ன பேசுறீங்களே. அதான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்ல உங்களை. ஸ்கூலுக்கெல்லாம் அனாவசியமா லீவ் போடக்கூடாது, படிப்பு கெட்டு போயிடும். புரிஞ்சுதா? இறங்குங்க. பத்திரம் உங்களுக்காகவே கத்துக்கிட்டு இருக்கேன். பொய் சொல்லாதீங்க தாத்தா. அப்ப ஏன் வாசல்ல வந்து நிக்கல? இட கண்ணா, கார்த்தத்தை கேட்ட உடனே உள்ள இருந்து ஓடியாந்த, அதுக்குள்ள பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. ஹாய் கீதா சித்ரா, கமான் கமான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியுமா, தெரிப்பா எங்க மேல குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஐயா, ரொம்ப சோம்பேறியா இருப்பா போல. போய் நீங்களே புத்தி சொல்லுங்க, போங்க. பெசாம எங்க அம்மா கிட்ட ரெண்டு நாள் விடுங்க பெரியம்மா. எங்க அம்மா திட்டு திட்ட பெரியப்பா ஒரு வகைக்கு வந்துருவாரு. பாட்டி எங்க பெரியம்மா? பாட்டியும் கோழியும் சமயக்கட்டுல சண்டை போட்டு கோழிய கொண்டுட்டாங்க, பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி பாட்டி, எப்ப வந்தீங்க? பாட்டி நானு வெங்காயத்தை உரிக்கட்டமா? பாட்டி நானு கீரி ஆயிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போய் விளையாடுங்க, நான் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். அத்த உங்க பேத்திங்க பயங்கர வாயாடிங்க. எல்லாம் இங்கதான், அங்க அம்மா முன்னாடி கத்தி. ஆமா, நீ மட்டும் என்னவா? பாட்டி எங்க அம்மா இப்படின்னு ஒரு திரும்பி பார்ப்பா பார்த்தா போதும், அப்ப பாத்ரூம் போயிடுவாங்க. இப்படி எங்க அப்பாவ ஒரு பயந்தங்கொல்லியா வளர்த்தீங்க. உங்க தாத்தாவை கேளு. வளராறேன்னு சொன்ன, கேட்டாரா? முட்டை சும்மா இருக்கி, அம்மா வேலை செய்ய விடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவரு வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். அப்படின்னா அம்மா சமையல் மோசங்கிறியா? நான் அப்படியா சொன்னேன்? நீ பெரியப்பா கார்ல வா,
முடியாது, நானும் இந்த குதிரையில தான் வருவேன். முதல்ல இவளை நான் இறக்கி விட்டு வந்துடுறேன். அந்த குதிரை படம் போட்டா இந்த குதிரை மேல ஏறிக்க பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம். போட்டா நீ கழுட்டு குதிரை, இந்த குதிரையில நான் ஏறமாட்டேன். நானா கழுட்டு குதிரை? உன் பாட்டி கேட்டு பாரு, என் புதுகுல ஏறிக்கிட்டு லைட் ஹவுஸ் வரைக்கும் ஏறி இருக்கேன். எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா நானே? தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா கண்ணா, தினம் ஞாயிற்றுக்கிழமை வராதா? ஐயோ, வாரத்துக்கு ஒரு நாள் தானே வருவோம். தினம் வந்தா நாங்க இங்கே இருக்கலாம்ல? எனக்கு மாத்திரம் ஆசை இல்லையா? ஐயோ தாத்தா, இதா அம்மா கேட்டா உன் தோட உச்சிடுவாங்க. ஆமா, அவளுக்கு வேற வேலை என்ன? சீதா, அம்மாவை அவைதான் சொல்லக்கூடாது. அவங்க மட்டும் என்ன குட்டி குழந்தைங்க சனியனே திட்டலாமா? பச்சை குழந்தைங்க உங்களை பார்த்து அப்படி இல்லாம திட்டுறாங்க. ஆமா தாத்தா, வேற என்ன என்னவோ திட்டுறாங்க. வேற என்னன்னு திட்டுறாங்க? ஒன்னா ரெண்டா? ஐயையோ அம்மா, எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா வருதுமா. எங்க ரெண்டு பேரையும் பாட்டு பாட சொல்லிருக்காங்கம்மா. என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு பாடணும்னு நான் சொல்றேன். முதல்ல கை கால் கழுவிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. என்ன கீதா சித்ரா, ஏன் உம்முன்னு இருக்கீங்க? போங்க தாத்தா, வாழ்க்கையே வெத்து போச்சு. என்னடி பாட்டி மாதிரி பேசுற? இல்ல சோமு, நீ திட்டினியா? அது ஒண்ணு இல்லப்பா, இவங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா வருதான், இவங்க அதுக்கு பாட்டு பாடணுமா? இவங்க அம்மா ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று பாட்டு சொல்லி கொடுத்தாளாம், இவங்களுக்கு அது பிடிக்கலையா? ஐயோ ஐயோ, இந்த பாட்டை ஸ்கூல்ல பண்ணா யாராவது கேலி பண்ணுவாங்க. எங்களால முடியல, வேற பாட்டு சொல்லி கொடுங்கன்னா திட்டுறாங்க. இவ்வளவுதானே, ஸ்கூல்ல எல்லாரும் உங்க பாட்டு ரசிக்கிற மாதிரி நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன். கம். நிஜமா பெரியமா? எஸ் டியர். பெரியமா, ஆண்டு விழாவுக்கு அம்மாவும் வராங்களே, நீங்க சொல்லி கொடுக்குற பாட்டு பாடினா அம்மா கொன்னுடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, ஆண்டு விழாவுக்கு அம்மா வராம நான் பாத்துக்கிறேன். போதுமா, போங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. போலாமா? ரெடியா? அப்பா, அம்மாவும் வருவாளே, என்ன பாத்துறது? ஏ சம இருங்க, வேடிக்க பாருங்க. சுமதி ரெடியா? ரெடி, போலாம். ஹலோ ஹலோ டாக்டர், ராமச்சந்திரன் இருக்காரா? நான் சுமதி பேசுறேன் டாக்டர். என் புருஷனுக்கு ஒரே நெஞ்சு வலி, கொஞ்சம் உடனே வாங்களேன். எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, அவராலும் ஓட்ட முடியாது. கொஞ்சம் வாங்கல. ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அம்மா அம்மா, அப்பாடா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சுமதி, நீ இவளை கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துரு. என்னங்க உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு? மாட்டேன், நான் போக மாட்டேன். வேலு வேலு. அம்மா, குழந்தைங்களை ஆட்டோல கூட்டிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண, சரி? முடிஞ்ச உடனே பத்திரமா உடனே கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா, டாடா டாடா, பை 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 பை. அம்மா, மயில் ஏறி விட யாடு முகம் ஒன்று
அப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லையேப்பா? ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் வந்திருந்தாரு, இசிஜி பார்த்தாரு, இன்ஜெக்ஷன் போட்டாரு, ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரு. வெறும் கேஸ் ட்ரபிள் தானா? அதான் எங்களுக்கு தெரியுமே. ஆமா, நீங்க நல்லா பாடுனீங்களா? எல்லாரும் நல்லா ரசிச்சாங்களா? கை தட்டி பிரமாதமா ரசிச்சாங்கம்மா. எங்களுக்கு தாம்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ். பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னமோ சாமி பாட்டெல்லாம் பாடினா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரி அப்படியே இருங்க, திருஷ்டி சுத்தி போடுறேன். இப்ப சொல்லுங்க உங்க அப்பா நடிப்பு எப்படி? பிச்சு உதறிட்டீங்கப்பா. நியாயமா அந்த பர்ஸ உங்களுக்கு தாப்பா கொடுக்கணும். கொடுங்க. ஹலோ. ஹலோ, நல்லா இருக்கியா? ஆண்டு விழாவுக்கு நீ ஏமா வரல? அன்னைக்கு திடீர்னு என் புருஷனுக்கு உடம்பு சௌரியம் இல்ல. உன் குழந்தைங்க ரெண்டு பேரும் பிரமாதமா பாடினாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா ரசிச்சாங்க. என்னடா ரசிக்க கொடுத்து வைக்கல? கவலைப்படாத, அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் வீடியோவில் எடுத்துருக்குறோம், வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன், போட்டு பாரு. அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே, அதோட இன்னொரு விஷயம் சுமதி, உன் குழந்தைங்க ரொம்ப பிரில்லியன்ட், ஆனா ஏன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிறாங்க? வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் லீவு போட்டுறாங்க. அப்படியா? நான் தினசரி ஸ்கூலுக்கு ஒழுங்கா தானே அனுப்புறேன். அப்போ என்னன்னு கவனி. இந்த வயசுல சாப்பிடாம வேற எந்த வயசுல சாப்பிடுறது? ஜலதோஷம் பிடிச்சா பரவாயில்ல, மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். சார் நீங்க பேசிட்டீங்க, நான் அடுப்பங்கரை வரைக்கும் போயிட்டு வரேன். யார் அறிவ அறிவு கேட்டவள? ஐஸ்கிரீம் கேட்டா அடுப்பங்கரை வரைக்கும் போறாளாம். தாத்தா, ஐஸ்கிரீமா அடுப்புல வச்சா வெறும் குச்சிதான், அந்த குச்சியும் எரிஞ்சு போயிடும். அடிப்பாவீங்களா? ஆமாமா, இன்னைக்கு எல்லாம் ஜாலியா ஹோட்டல் போய் சாப்பிடலாமா? பெரியமாவும் பெரியப்பாவும் இந்த வீட்டுல தானே இருக்காங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இங்கே இருந்தா என்ன தாத்தா? இருந்திருக்கலாம், தப்பில்ல, ஆனா கொடுத்து வைக்கல. அது வந்து உங்க அம்மாவுக்கு தான் எங்க எல்லாரையும் பிடிக்கல. பொய் சொல்றீங்க, எங்களுக்கே எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்படியே விட்டுட்டா என் குழந்தைங்க எனக்கு இல்லைன்னு ஆயிடும், அதுங்க எதிர்காலமும் கெட்டு போயிடும்.
குட் ஈவினிங் மாமி. ஸ்கூல்ல நல்லா படிச்சீங்களா? ஓ படிச்சோமே. இன்னைக்கு என்ன பாடம்? எல்லாமே கத்து கொடுத்தாங்க இல்லடி. ஆமாமா. எல்லாம்னா? ஆ சுமதி, சூடா ஒரு காஃபி கூட. ஏ வீட்ல சாப்பிடலையா? அம்மா போடுற காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. என்னது வந்ததும் வராதுமா வம்பு கெடுக்கிற? இத பாருங்கடி, பெரியவங்க தப்பு பண்ணினா அவங்கள அடிச்சு திருத்த முடியாது, சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணினா அடிச்சுதான் திருத்தணும். மரியாதை உண்மை சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? வந்து ஸ்கூலுக்கு தாம்மா போயிட்டு வரோம். ஆமாமா, சந்தேகமா இருந்தா டிஃபன் பாக்ஸ திறந்து பாரு, நீ கொடுத்த பூரி குருமாவ சாப்பிட்டோம். நான் கொடுத்த பூரி குருமாவ எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போய் வேற சொல்றீங்களா? அடி வாங்குவேன். உனக்கு என்ன சாமி வந்துருச்சா? விசாஸ் மாதிரி ஏன் குழந்தைகளை அடிக்கிற? ஏன் பிள்ளைங்களை திருத்தி வளர்க்க எனக்கு உரிமை இருக்கு, உங்களைதான் திருத்த முடியல. அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்க விடுங்க. என்ன இப்ப உருக்கம் கிட்டு போச்சு? குழந்தைங்க பாவம், ஏதோ தாத்தா பாட்டி பாக்கணும் சொன்னாங்க, சரின்னு கூட்டிட்டு போனேன். சுமதி, அன்பு எங்க இருக்கோ அங்கதான் குழந்தைங்க போவோம். அதை தெரிஞ்சுக்க முதல்ல பெருச துப்பறிஞ்சு கொலைக்கேச கண்டுபிடிச்ச மாதிரி கத்தாத, நல்லது இல்ல உனக்கு. எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஸ்கூலுக்கு மட்டும் போட்டு ஊர் சுத்துறது, அதுங்களுக்கு போய் சொல்ல வேற கத்து கொடுக்கறது, இதுதான் உங்க ஒழுக்கமா? எங்க பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு அவங்களுக்கு போய் சொல்லுவோம் கத்து கொடுத்துட்டா, நாளைக்கு அவங்க எதிர்காலம் என்ன ஆறுது? ஊர் சுத்துற நாயங்களா போயிடும். அந்த மாதிரி கஞ்சாங்களாது குடும்பத்துல பிறந்தவ இல்லனா? என்னடி நாக்கு ரொம்ப நீளுது, ஆப்டால் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏண்டி எல்லாரையும் இப்படி குடும்பப்படுத்துற? உங்களுக்கு எது சின்ன விஷயம் எது பெரிய விஷயங்கிற வித்தியாசம் தெரியலனா? அது என் தப்பு இல்ல, நீங்க வளர்ந்த முறை அப்படி. என்னடி என்ன தப்பு பண்ணிட்டோம்? அரைஞ்சு பல்ல உடச்சோம்ல, எந்த நேரத்துல மூதேவி நீ வீட்டுக்கு வந்தியோ அண்ணில இருந்து என் நிம்மதி போச்சு, குடும்பம் ரெண்டாயிடுச்சு. தரித்திரம் தரித்திரம். ஆமாங்க, நான் தரித்திரம் தான், மூதேவி தான். ஏ உங்க மாலை மாதிரி ஒரு சீதேவி கண்டுபிடிச்சு கட்டிக்க வேண்டியதானே? நானா வேண்டானே? நீங்க போய் சொல்றதும் இல்லாம குழந்தைகளும் எப்படி கெடுத்து குட்டிச்சுறாக்குறீங்க? தட்டு கேட்டு தரித்திரமா? அரைச்சி மூதேவி, மனுஷன் உங்ககிட்ட பேச முடியாது, நான் எங்க போய் செத்து தொலைறேன். நாம என்னடி பண்றது? மாம ரெண்டு பேரும் தாத்தா வீட்டுக்கு போனதே எப்படி அம்மாக்கு தெரியும்? நம்ம அம்மா ரொம்ப புத்திசாலிடி, இதுமே இது மாதிரி பண்ண கூடாது. பாவம், மாம்பளால அப்பாக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேரு. சரி வா, நம்ம அம்மாவ போய் சமாதானப்படுத்தலாம். அம்மா எங்களை மன்னிச்சிடுமா? இனிமே போய் சொல்ல மாட்டோமா? இனிமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறோமா? நீ சொல்றபடி கேக்குறோமா? உங்க மேல தப்பு இல்லம்மா, உங்களுக்கு என்ன தெரியும்? அவரை அடிக்க முடியல, உங்களை அடிச்சுட்டேன். எங்கடி ஒளிஞ்சிருக்க? சுமதி, சுமதி, நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்து விட்டேன். ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற வாழ்க்கை என்பது உங்கள் ரத்தத்திலேயே ஊறிவிட்டது. உங்கள் பரம்பரை வியாதி என் குழந்தைகளுக்கும் தொற்றிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. ஒன்றாக இருந்து தினசரி சண்டை போட்டுக் கொண்டு வாழ்வதை விட பிரிந்திருப்பது எவ்வளவோ மேல். உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, என் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் நல்லது. தயவு செய்து என்னையும் என் குழந்தைகளையும் விட்டு விடுங்கள். சுமதி. என்னடா கொலை தானே பண்ணிட்டீங்க, அதுக்கே பயந்து நடுங்குறீங்க? நீங்க பாட்டுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி இருங்க. போலீஸ் துப்பு தொலைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் பாத்துக்குவோம். அது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாதிச்சிருங்க. டேய் அவனை உள்ள விடாதீங்கடா, மீறி வந்தான்னா நான் தட்டு தட்டி வெட்டி விடுங்க. உங்க அப்ப சொல்லுங்கடா. ஏய்
ஐயா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். மிஸ்டர், நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, என் குழந்தைகளை கூட்டிட்டு போதா வந்தேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். ஏய், மரியாதை உதவாங்கிறது போயிடு. ஏய், என் குழந்தைங்க இல்லாம நான் இங்க திரும்ப மாட்டேன்டா. முடிஞ்சா தடுத்து. உங்களை மாதிரி பத்து ரவுடிக்கு வந்தாலும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவாண்டா. என்ன செய்ய முடியுமோ செய். நல்லவனா இருந்த என்ன, குடிகாரன் ஆக்கிட்டேன், இப்ப குலகாரனாவும் மாத்தாத. போலீஸ் ஸ்டேஷன்ல 4000 செல்லப்பா பேசுறேன். என்னங்க வேண்டாங்க, நம்ம வீட்டு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை ஆக்கிடாதீங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை தெருவு கொண்டு வந்துடாதீங்க. போடி, பெரிய பெரிய குலகாரனுகளை எனக்கு முன்னால வந்து கையை கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க, இப்ப வந்து கலாட்டம் பண்ண சும்மா விட்டுருவோம். மரியாதை கடவுத்தரேன். இல்ல சுமதி, உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தட்டி கேட்க ஆள் என்னங்க மாப்பிள்ளைன கூட பார்க்காம ஆளை வச்சு அடிக்க சொல்லிருக்காரு மனுஷனா அந்த ஆளு? ஏன்பா இவ்வளவு சீப்பா நடந்துக்கோரு, ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையே இல்லையா? பெரிய மனுஷனே இப்படி பண்ணிருக்கானே, சும்மா பேருக்கு தான் கிரிமினல் லாயர். இஸ் எ ஸ்கவுண்டர், ஸ்டூபிட் ஃபெலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க மிஸ்டர் சோமங்கிறது யாரு? நான் தான் மிஸ்டர் சோமு. நீங்க கிரிமினல் லாயர் செல்லப்பா வீட்டுல இருந்து கீதா சித்ரான ரெண்டு குழந்தைகளை கடத்திக்கிட்டு வந்ததா புகார் வந்திருக்கு. நோ, யூ ஆர் ராங். கீதா சித்ரா என் குழந்தைங்க. ஆமா சார், நடந்தது என்னன்னா. சாரி சார், உங்க கதையை கேட்க நாங்க இங்க வரல. இப்ப குழந்தைகளை நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா மிஸ்டர் சோமுவை நாங்க அரெஸ்ட் பண்ணி குழந்தைகளை மீட்டு செல்லப்பா கிட்ட ஒப்படைக்க வேண்டி வரும். இது என்ன சார் அராஜகமா இருக்கு? சாரி மேடம், இது சட்டம். என் குழந்தைகளை நான் கூட்டிட்டு வரதுக்கு சட்டத்துல இடம் இல்லையா? இப்ப பிரச்சனை அதே இல்ல, செல்லப்பா வீட்டுல இருந்து பிள்ளைகளை நீங்க கடத்திக்கிட்டு வந்ததுதான் பிரச்சனை. குழந்தைகளை விட முடியாது. என் குழந்தைகளை நான் ஏன் கடத்தணும்? என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போயா. பின்ன என்ன பாப்பீங்க, அவர் பெரிய கிரிமினல் லாயரா இருக்கலாம், அதுக்காக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணா என் குழந்தைகளை நான் விட முடியாது. என்னாலும் சரி பாத்துக்கலாம். நான் என்ன இல்லப்பா, முடியாது முடியாது. சொல்றத கேளுற, நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு எங்கடா போயிட போகுது? அவன் மாத்திரம் தான் குழந்தைக்கு தாத்தாவா, நான் இல்லையா? பிளீஸ் சார், நீங்க குழந்தைகளை கூட்டி போங்க. தாத்தா, நான் போக மாட்டேன் தாத்தா.
நானும் போக மாட்டேன் தாத்தா. அப்பா இது அநியாயம். அநியாயம் தாத்தா, கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் கடக்கட்டும், தூண்ல ஏறுவோம், வாதாடுவோம், ஜனங்கள்லாம் காரி துப்பட்டுடா, நம்ம குடும்ப கௌரவமே காத்துல பறக்கட்டும், பேப்பர்ல கொட்ட கொட்ட எழுத்துல வரட்டுடா. அது வரைக்கும் குழந்தைக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா, கோர்ட்லயா, உன் வீட்லயா இல்ல இந்த வீட்லயா தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எப்படி எப்படிரா? கொஞ்சம் பொறுமையா, இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்காம எப்படி ஒரு முடிவு போடலாம்னு நிதானமா யோசனை பண்ணி பார்ப்போம் ப்ளீஸ். வாங்கம்மா. தாத்தா கூட வர்றீங்கல்ல, ஒன்றும் பயப்படாதீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சோமு. உங்க தொழில்? விளம்பர படம் எடுக்கிறது. உங்க தொழில் முறையில நீங்க நிறைய பெண்கள்கிட்ட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வேலைக்கு வந்த சில மாடல் பெண்கள் கிட்ட நீங்க முறைகேடா பழகினதா உங்க மனைவி கண்டிச்சதுண்டா? கண்டிக்கலீங்க, கலாட்டா பண்ணா. யுவர் ஆனர், விளம்பர படம் எடுக்கும்போது மாடல் பெண்கள் கிட்ட இப்படி நில்லு அப்படி சரின்னு சொல்றது எங்க தொழில சகஜம். ஒரு நாள் அந்த மாதிரி சில பெண்களை வச்சு விளம்பர படம் எடுக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி வந்துட்டா, அவங்களையெல்லாம் பார்த்து இவ செருப்பால் அடிக்க போய் பெரிய அசிங்கமா போச்சு. நான் தாலி கட்டின பாவத்துக்காக இந்த மாதிரி கொடுமைகளை எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். யார் யாரால கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டார் முடிவு செய்வாங்க. மிஸ்டர் சோமு, கேலண்டர்லாம் கூட நீங்க போடுவீங்க போல இருக்க. இல்ல, யாராவது ஆர்டர் கொடுத்தா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். இந்த கேலண்டர் நான் தயார் பண்ணது. இதுல இருக்கிற பொண்ணு என் அண்ணி மாலா. போட்டோக்கள்லாம் ரொம்ப விரசமா இருக்கு. இதெல்லாம் எடுத்தது யாரு? நான் தான் எடுத்தேன். அண்ணன் பொண்டாட்டிய ரசிச்சு விதவிதமா அழகா பல கோணங்கள்ல போட்டோ எடுத்திருக்கீங்களே, இதுக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஆட்சேபிக்கலையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், மிஸ் செல்லப்பா வரம்பு மீறி போறார். கலம் கோர்த்தார் அவர்களே, யார் வரம்பு மீறி இருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி முன்பின் தெரியாம மொட்டையா கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அந்த போட்டோல இருக்கிற மாலா இப்ப என் அண்ணி. எங்க அண்ணன் அவங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே மாலா எனக்கு தெரியும். ஆஸ் எ குட் ஃப்ரெண்ட், இந்த கேலண்டருக்கு ஆர்டர் வாங்கி தந்து நான் தொழில முன்னேற உதவி செஞ்சதும் அவங்க தான். நான் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு என் அண்ணன் மாலாவை கட்டிக்க விரும்பினார். நான் ஏற்பாடு பண்ணேன். தட்ஸ் ஆல். வேற என்னென்ன நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? மிஸ்டர் லாயர், ஜாக்கிரதையா பேசுங்க. அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டீங்க, கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சோமு, பிஹேவ் யுவர் செல்ஃப். மிஸ்டர் செல்லப்பா, வழக்குக்கு தொடர்பில்லாத அனாவசியமான பர்சனல் க்வெஸ்சன்ஸ் தேவையில்லையே. சாரி யுவர் ஆனர், ஒரு அடிப்படை பண்பாடு இல்லாத முரட்டுத்தனமான சோமுவோட சுமதி ஏன் வாழ விரும்பலைன்னு நிரூபிக்க தான் இந்த கேள்வியை கேட்டேன். தட்ஸ் ஆல். உங்க பேரு? எஸ் வேணுகோபால். எத்தனை பிள்ளைங்க? பாலு சோமுன்னு ரெண்டு பிள்ளைங்க. எத்தனை மனைவி? ரெண்டு மனைவிகள். முதல் மனைவி இறந்ததும் இவ சம்மதிச்சதால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேரு லக்ஷ்மி. அவங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க வயசு என்ன? 55. உங்க பிள்ளைங்க வயசு? பெரியவனுக்கு 26, அடுத்தவனுக்கு 24. தட்ஸ் ஆல். கணம் நீதிபதி அவர்களே, மிஸ்டர் வேணுகோபால் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வயசுக்கு வந்த தாம் பிள்ளைங்களுக்கு முன்னால மிஸ்டர் வேணுகோபால் தான் இளம் மனைவியோட சரசம் ஆடுறது சல்லாபம் பண்றதுமா இருந்திருக்கார். இத சுமதி கண்ணால பாத்துருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படை பண்பாடு இல்லாத குடும்பத்துல ஒழுக்கக்கேடு என்பது தவிர்க்க முடியாது. இத ஜாட மாடையா கண்டிச்ச சுமதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல மானமுள்ள பண்புள்ள ஒரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், வேணுகோபால் என்ன தப்பு செஞ்சாரு? செல்லப்பா ஏதோ தானே நேர்ல பார்த்த மாதிரி அவருடைய யூகங்களை சொல்றது தவறு.
சுமதி நேர்ல பார்த்ததாகவோ சொன்னதாகவோ இவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சுமதியை விசாரிக்கும் போது அதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? என்னமா இப்படி கேக்குறீங்க? நான் தான் மணி, நைனா வீட்டுல வேலை பாக்குறேன். ஷட் அப். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வயசு என்ன? 19. சுமதி உங்களுக்கு தெரியுமா? சுமதி உங்க பொண்ணு தானே? இன்னும் விஷயம், சுமதி சோமா அண்ணன் பொண்டாட்டி. ஒரு நாள் வீட்டுல யாரு இல்லாதப்ப நீங்க சுமதி கிட்ட தகாத முறையில பேசினது உண்டா? ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணலங்க. சரி, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அது வந்து ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. அண்ணி தனியா இருந்தாங்க, நானும் தனியா இருந்தேன். எனக்கு போர் அடிச்சுது, வரீங்களா விளையாடலாமான்னு கூப்பிட்டேன். உடனே அண்ணி கோபமா பலாரம் அரைஞ்சிட்டாங்க. என்னங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்கள மாதிரி அடிக்கிறாங்க. சரி, நீங்க போலாம். இவரான சுமதி வீட்டு மருமக, மணி ஒரு வேலைக்கார பையன். வீட்டுல யாரு இல்லாத நேரத்துல ஒரு பொண்ண ஒரு வேலைக்கார விளையாடவான்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்காம என்ன செய்வாங்க? அவங்க மணிய கண்டிக்காது மட்டுமல்ல, அவனை ஏன் அரைஞ்சேன்னு சுமதியை தான் துன்புறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழி தெரியாம தான் சுமதி விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிஸ்டர் பாலு, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பேங்க் ஆஃப் மேஜர் அண்ணா நகர். என்ன போஸ்ட்ல? மேனேஜர். இப்ப வேலையில இருக்கீங்களா? ஆமா. நீங்க வேலையில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். எஸ். என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன தகராறு, அவ்வளவுதான். அது என்ன தகராறு? ஆபீஸ்ல ஒரு கிளர்க் என்ன பத்தி தப்பா பேசிட்டான், அதை அடிச்சிட்டேன். என்ன? இட்ஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மை லார்ட், இவங்களுடைய ஒழுங்கில வெளியில தெரிஞ்சு போச்சு, ஊரெல்லாம் கேலி பேசினாங்க. அதே மாதிரி இவருடைய பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க் பாலுவோட மனைவிக்கும் பாலுவோட தம்பிக்கும் சிநேகிதம்னு தான் கேள்விப்பட்டதை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதை கேட்ட பாலு அந்த கிளார்க்க கண்டபடி அடிச்சிட்டாரு. அதனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடக்குது. இவர் சஸ்பென்ஷன்ல இருக்கார். அதுக்கான ஆதாரம் பாலுவுக்கு பேங்க் அனுப்பிச்ச நோட்டீஸ். அதை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேரடியாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவரோட அப்ரோச் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறமும் என் மேல சந்தேகமா இருந்தா இவர் என்ன கேள்வி கேட்கட்டும். ஓகே, சொல்லுமா. இந்த கேஸை சுத்த அபத்தமானதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நானும் சோமுவும் நல்ல நண்பர்களா பழகுறதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சுமத்திய சோமுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவருக்கும் தான் அறிமுகம். என் கணவர் தான் சுமத்திய சோமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்காக சுமதிக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்கதா கதை கட்டி விடுறதா? நல்லவளா நடக்கத்தான் எனக்கு தெரியும். மத்தவங்க கண்ணுக்கு நல்லவளா நடிக்க எனக்கு தெரியாது. நானும் சோமும் நண்பர்களா பழகிறத எப்ப சுமதி தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறான்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்து நான் சோமுவோட பேசுறத பழகிறத மேக்சிமம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட அனாவசியமான சந்தேகத்தினால கலகலப்பா இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு களை இழந்து போயிடுச்சு. இதுதான் என்னோட அபிப்பிராயம். மிஸ்டர் செல்லப்பா, நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? தேவையில்லை. அவங்க என்னதான் பூசி மொழிகி பேசினாலும் சோமு கூட நெருங்கிய பழக்கம் உண்டுங்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது போதும். இந்த வழக்கில் இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட பிறகு சோமுவும் சுமதியும் பிரிந்து வாழ்வுதான் நியாயம் என்று எனக்கு தோன்றவில்லை. சேர்ந்து வாழுங்கள் என்று கட்டாயப்படுத்துவது அவருடைய மனதை புண்படுத்தி பிளவு மேலும் பெரிதாக காரணமாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தற்காலிகமாக அவர்கள் ஒருவருடன் பிரிந்திருக்கும்படி தீர்ப்பளிக்கிறேன். நிரந்தர தீர்ப்பை ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய மனமாற்றத்தை தெரிந்து கொண்ட பின் வழங்கலாம் என முடிவு செய்கிறேன். குழந்தைகள் கீதா சித்ரா இருவரும் தந்தையுடன் இருப்பதா அல்லது தாயுடன் வசிப்பதா என்பதை நாளை குழந்தைகள் விசாரித்த பின் முடிவு செய்யலாம். குழந்தைகள் கீதா சித்ரா இருவரையும் நாளை கோர்ட்டில் ஆஜர் செய்ய வேண்டுமாறு உத்தரவிடுகிறேன். நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன். சரி தாத்தா. ஆமா, யார் எங்களை கேள்வி கேட்க போறாங்க? டீச்சரா? டீச்சர் இல்ல, வக்கீல். என்ன மாதிரி கருப்பு கோட்டு போட்டிருப்பாரு. நானும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி தாத்தா. முதல்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லணும். நீ சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. எங்க நீ சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. அதான் எங்களுக்கே தெரியுமே. சொல்லுங்க. மை நேம் இஸ் கீதா. மை நேம் இஸ் சித்ரா. அப்புறம் என்ன கேட்பாங்க? உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா?
எங்களுக்கு அம்மாவை தான் பிடிக்கும், அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும். சொல்லுங்கம்மா. எனக்கு அப்பாவை பிடிக்கும். ஆமா தாத்தா, எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். நான் சொல்றபடிதான் கேட்கணும், அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும். என்ன தாத்தா, நீங்க தானே உண்மை பேச சொன்னீங்க, இப்ப பொய்யே பேச சொல்றீங்களே. என்னங்க உங்க கோர்ட்டு கேஸ் விசாரணை இதெல்லாம் குழந்தைங்கிட்ட வேண்டாங்க, பாவம் அதுங்களுக்கு என்ன தெரியும். விவரம் புரியாம பேசாத. ஜட்ஜ் குழந்தைங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இவங்க கையில தான் இருக்கு. கீதா, சித்ரா, நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பே ஒரு குடிகாரன், அயோக்கியம். நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க உங்க அம்மா கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்க அம்மா பார்க்கவே முடியாது, உங்களை ஜெயில போட்டுருவாங்க. ஏன் தாத்தா ஜெயில போடுறாங்க? நான் சொல்றபடி சொன்னா உங்களை ஜெயில போட மாட்டாங்க. அந்த கூண்டுல போய் நில்லுங்க. சித்ரா, இதுதான் ஜெயிலா? தெரியலடி. ஜூல சிங்கத்தை வச்சிருப்பாங்களே, அந்த கூண்டு மாதிரி இல்ல? ஆமாண்டி. கோர்ட்ல அனாவசியமா பேசக்கூடாது, கூண்டுல ஏறி நில்லுங்க. மிஸ்டர் செல்லப்பா, அதுங்க கூண்ட பார்த்து பயப்படுதுங்க போல இருக்கு, குழந்தைகள் தானே. நோ ஃபார்மாலிட்டிஸ், நானே கீழே வரேன். கம் 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 வாங்க. இங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? ஐயா, முதல் கேள்வியே தப்பா கேக்குறீங்களே. பேர் எப்படி கேக்கணும்? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படிதான் சொன்னோம், தாத்தா சொல்லிருக்காரு. என்ன மிஸ்டர் செல்லப்பா, வீட்லயே ட்ரைனிங்கா? ப்ரொசீஜர் தவறுங்க. வீட்டுல என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை மறந்துடுங்க. இப்ப நான் கேக்கிறதுக்கு தைரியமா பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? கீதா. என் பேரு சித்ரா. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. நானும் யூகேஜி தான். வெரி குட். நான் உனக்கு கேட்கட்டமா? கலை. நீங்க யார், வக்கீலா? இல்ல ஜட்ஜ். அது வந்து தாத்தா மாதிரி. ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எப்படி கூப்பிடுதுன்னு தெரிஞ்சுக்கத்தா. அதான் சொல்லிட்டு அல்லடி, தாத்தானே கூப்பிடுவோம். சரியா தாத்தா? தேவைதான் எனக்கு. பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா இல்ல சிவாஜி பிடிக்குமா? எங்களுக்கு ஜெயலலிதா தான் பிடிக்கும். ரெண்டு ரெட்டா வாளுங்க, வேற ரோட்ல கொஞ்சம் அதை விடுங்க. நான் சொல்ல கேளுங்க, சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஆனா சாக்லேட் சாப்பிட்டா அம்மா உதைப்பாங்க, பல்லு கெட்டுடுமா. இது பாருங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து வாயில நல்லா கொப்பிளிங்க, வாயில பல்லு அப்புறம் கெடவே கெடாது. யுவர் ஆனர், இது கோர்ட்டு. தெரியும் சார், உங்களுக்கு எனக்கு தான் இது கோர்ட்டு, குழந்தைகளுக்கு இல்ல. இத பாருங்க, இப்ப நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நல்லா சரியா பதில் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பயப்படாம சொல்லுங்கம்மா. அப்பா பிடிக்கும் சொன்னா நீங்க ஜெயில போட்டுடுவீங்களா? சேச்சே, உங்களுக்கு அப்பா பிடிக்கும்னா அப்பா கிட்ட போங்க, அம்மா பிடிக்கும்னா அம்மா கிட்ட போங்க, தட்ஸ் ஆல், உங்க இஷ்டம். தைரியமா சொல்லி, இந்த தாத்தா ரொம்ப நல்லவர், எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும். எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். தாத்தா, எங்களை எங்க அப்பா கூடிய அனுப்பி வைங்க. ஆமா தாத்தா, நானும் அப்பா கூடிய போறேன். இந்த தாத்தாவை எனக்கு பிடிக்கவே இல்ல, எப்பவும் பொய்யெல்லாம் சொல்ல சொல்றாரு. அதெல்லாம் இனிமே உங்களை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது, தைரியமா இருங்க. குழந்தைகளின் விருப்பப்படி குழந்தைகளை அப்பாவிடமே வளரும்படி உத்தரவிடுகிறேன். பிரபலமான சீனியர் லாயர் செல்லப்பா போன்றவர்கள் பிஞ்சு குழந்தைகளை கூட பொய் சொல்லும்படி தூண்டியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த ஜட்ஜ் வேணும்னு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டார். இதை நான் சும்மா விட போறதில்லை.
ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த கேஸ ஜெயிக்கல, என் பேர் செல்லப்பா. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என் குழந்தைங்க என்கிட்ட வரணும். அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஏன் குழந்தைங்க அவர் கூட அவர் வீட்டுல வளர்றது என்னால சகிச்சுக்கவே முடியாது. இப்படி சொன்ன உனக்கு வெக்கமா இல்ல? நீ பட்ட பிள்ளைங்க, எனக்கு அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பா மட்டும் போதும் சொல்றாங்களே, இதுக்கப்புறம் உனக்கு புத்தி வரலையா? எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ சண்டைகளை நான் பார்த்திருக்கேன். அங்க என்ன குழந்தைங்க, எனக்கு அம்மா வேணும் தான் சொல்லும். சுமதி பிள்ளைங்களை நல்லபடியா ஒழுக்கம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, கண்டிச்சு வளர்த்தா, அது அந்த பிள்ளைங்களுக்கு புரியல. புரியலைங்கிறதுக்காக பிடிக்கலை ஆயிடுமா என்ன? அந்த ஜட்ஜு தான் வழங்காத்தனமா தீர்ப்பு சொன்னார்னா நீ அதான் நியாயங்கிற மாதிரி பேசுறிய? இப்போ சொல்றேன், அந்த ஜட்ஜு மனுதாபிமான உள்ளவரு, அவர் சொன்னதுதான் நியாயம். பார்வதி, என்னையே எடுத்து பேசுறதுக்கு துணிஞ்சிட்டியா? எதுக்கு பேசலீங்க? உண்மையை சொல்றேன், இத்தனை வருஷம் பேசாம இருந்தேன், இப்ப பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு, பேசுறேன். பாவம், அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் போன்ல நிக்க வச்சு வாய் கூசாம கேள்வி கேட்டீங்களே. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்த ஒரே பாவத்தை தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்போ அவங்க சரியில்ல நியாயம், நான் சொல்றது மட்டும் தப்பு, அப்படிதானே? தப்புதாமா? தப்புதான். உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் சோசியலா பழகுறாங்க, உன் புருஷன் அவங்க அண்ணன் பொண்டாட்டி மாலான்னு கூப்பிடுறான், ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க, ஒன்னா பைக்ல போறாங்க, இதான் நான் சந்தேகத்துக்கு காரணம். ஏமா, உன் புருஷன் மாலா மேல ஆசைப்பட்டு இருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. இல்ல, அவங்க தப்பு செஞ்சாங்கிறதுக்கு அப்படி என்ன நீ பார்க்க கூடாத பாத்துட்ட? ரெண்டு பேரும் பெட்ல ஒன்னா படுத்திருந்தாங்கன்னு சொன்னதான் நீ நம்புவியா? அந்த மாதிரி நடக்கிறவங்களா இருந்தா நீ பாக்குற மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கடி. நீ சொல்றது ஊர்ல உலகத்துல மத்தவங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களே சரியில்லையடி. அந்த வயசான மனுஷன் வேணுகோபால் இருக்கானே, சின்ன வயசுல ரெண்டாவது முண்டாட்டி கட்டிக்கிட்டு வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம கொஞ்சதும் குலாவுறதும், அதனாலதான் அவங்க எல்லாருக்குமே கூச்சமே இல்லாம போயிடுச்சு. சரி, அதை விடு. தான் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு தம்பி சுத்துறானேன்னு அண்ணனுக்கே கோபம் வரலடி. ஏன்னா அவருக்கு தான் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருந்தது, தான் சொந்த தம்பி மேலேயே நம்பிக்கை இருந்தது, சிநேகத்துக்கும் காமத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருந்தது. ஏமா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சிரிச்சு பேசினா காமோ, தொட்டா காமோ, கொஞ்சனா காமோ, ஒன்னா பைக்ல போனா காமோ, உன் அகராதி இல்ல, இது தவிர வேற அர்த்தமே இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள சில நேரங்கள்ல தான் பெட்ரூம்லன்னு பல ஆம்பளைங்க முடிவு பண்ணிடுறாங்க, உங்க அப்பா உட்பட. நீயும் அப்படி நினைக்கிற? என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இத்தனை வருஷமா உங்க அப்பா என்னைக்காவது எங்கிட்ட அன்பா நடந்திருக்காரா? கொஞ்சம் விளையாடி இருக்காரா? நீ, நான், உங்க அப்பா மூணு பேரும் சேர்ந்து சினிமா, பீச்சு, டிராமான்னு எங்கேயாவது போயிருக்குமா? சத்தம் போட்டு சிரிக்க கூட உரிமை இல்லாம வாழ்ந்தபடினா, கள்ளம் கபட இல்லாம கலகலப்பா பழகுற அந்த குடும்பத்தை பார்த்து உன்னால ஜீர்ணிக்க முடியல. இயல்பான பழக்க வழக்கம் ஏது, வக்கரமான சபலம் ஏதுன்னு உன்னால பிரிச்சு பார்க்க முடியல. இத பாருடி, தப்பு செய்யறதுக்கு திருட்டுத்தனம் மட்டும் இருந்தா போதும், தந்திரம் மட்டும் தெரிஞ்சா போதும். அந்தரங்க சுத்தியோட பழகுறவங்களுக்கு திருட்டுத்தனமும் இருக்காது, தந்திரமும் தெரியாது. அவங்களெல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்திருக்காரு உங்க அப்பா. இவருக்கு ரெண்டாவது சம்சாரம் இருக்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இங்க இருக்குது உனக்கு தெரியுமா? உங்க பொண்ணுக்கு உங்க மேல மரியாதை குறைய கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சு வச்சிருந்தேன். சுமதி, இப்பயாவது புரிஞ்சுதா எது திருட்டுத்தனமான வாழ்க்கை, எது கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கைன்னு? இதுக்கப்புறமும் எந்த வழி நல்ல வழின்னு உனக்கு தெரியலன்னா அந்த கடவுள் தாம அவனை காப்பாத்தணும். முகத்தோடு நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைய போற, என்ன சொல்லி மன்னிப்பு கேட்க போற, எந்த தைரியத்துல உங்க மூஞ்சில முழிக்க போற? சில தவறுகள் மன்னிக்க கூடியவை, ஆனா நீ செஞ்ச தவிர அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்திட்ட? இதுக்கப்புறமும் நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைய உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தாகம்மா,
என்னமா? போன் பண்ணனும். எஸ்டிடியா ட்ரிங்காலா? லோக்கல் கால் தான். ஆனா பிரைவேட்டா பேசணும். அந்த ரூம்ல போய் பேசுங்க. கொஞ்சிருமா சோமு, சுமதி பேசுற. என்ன கேளுங்கப்பா, எனக்கு பேச விருப்பம் இல்ல. குழந்தைகளை பார்க்கணும் பா, வேற என்ன இருக்கு? மாமா, அவர் எங்கூட பேச விரும்பலையா? பரவாயில்ல மாமா, நான் இப்ப பழைய சுமதி இல்ல. உண்மை என்ன, யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுமதி. இப்ப நான் போன் பண்ணது, நான் தெரிஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சிறதுக்காக இல்ல. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குத்தோன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேக்குறதுக்காக போன் பண்ண. சுமதி, என்னமா அது பயிற்சிக்கார தரமா பேசுற? ஹலோ அத்தை, உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் வீட்டுக்கு ஓடோடி வந்தேன். அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க எனக்கு அருகதியே இல்லைன்னு தான் திரும்பி வந்துட்டேன். சோமு, சுமதி கலங்கி போயிருக்கா. அவ தவறான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் நாடகம்ப்பா, சாகரவ சொல்லிட்ட சாவா, சாகரதா சாக சொல்லுங்க. ஹலோ சுமதி, நான் பாலு பேசுறேன். அவசரப்படி ஏதாவது முடிவு வந்துடுறதுமா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லத்தா, உங்க மனைவி அவமானப்படுத்தின, என் புருஷனுக்கும் மாலா அக்காக்கும் தொடர்பான பேசினேன். இதனால உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அதை விட மாலா அக்கா மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். கையெழுத்து கும்பிடுறேன், என்ன மனப்பூர்வமா மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுமதி, நீ ஒவ்வொரு முறையும் எங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசும்போதெல்லாம் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாதனமா பேசுறாள்னு வருத்தப்பட்டிருக்கேன். தவிர கோபப்பட்டதில்லம்மா. அவசரப்பட்டு எந்த முடிவு வந்துடாதுமா? சோமு கிட்ட பேசு, நீ சோமு கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும். ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சோமு, சோமு. அப்பா பேசுங்கப்பா, அம்மா செத்து போயிடுவாங்களாப்பா. அப்பா, உங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க. எங்களுக்கு அப்பா மட்டும் போதுமாப்பா, அம்மாவும் வேண்டாமா? நான் தான் மாலை பேசுறேன், நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இத பாரு, உண்மையிலே தற்கொலை பண்ணிக்கணும் இருந்தா நான் தான் முதல்ல தற்கொலை பண்ணியிருந்திருக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தம்பிக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பேசும்போது கூட நான் தைரியமா இருந்தேன். எனக்கு எனக்கு தெரியும் நான் நல்லவனு. எப்ப ஓ மனசுக்கு நீ நல்லவனு தெரிஞ்சதோ அப்பவே குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு தைரியமா இருக்கணும். உடனே வீட்டுக்கு வா. இல்லக்கா, உங்களுக்கு இருக்கிற நல்ல குணம் எனக்கு இல்ல. நான் வாழறதுல என்ன தகுதி இருக்கு? வாழும்போதுதான் எனக்கும் நிம்மதி இல்ல, உங்களுக்கும் நிம்மதி இல்லாம குடும்பப்படுத்திட்டேன். அட்லீஸ்ட் ஆகும் போதாவது நிம்மதியா சாகணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு தடவை அவரை பேச சொல்லுங்களேன் ப்ளீஸ், ப்ளீஸ். தோமு, அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. முதல்ல வந்து அவளை சமாதானப்படுத்து, அவளை சாக விடாம காப்பாத்து. அப்பா, அம்மா கிட்ட பேசுங்கப்பா. சுமதி, உன்னால நாங்க பட்ட வேதனை பத்தாதா? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் வாழறதுல எந்த தகுதியும் இல்ல. நான் செத்த பிறகு நீங்க தான் கொல்லி போடணும். அந்த ஊர பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க.
மாட்டேன்னு சொல்லாதீங்க, ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாதீங்க. டேய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்ப நீ சாகுறதுனால என்ன நடக்கும் நினைக்கிற? மருமகளை குடும்பப்படுத்திட்டாங்க, வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க, பிள்ளைங்களை அவங்கிட்ட பிரிச்சுட்டாங்க. அந்த குடும்பம் தாங்காம சுமதி தற்கொலை பண்ணிட்டான்னு ஊரெல்லாம் காரித்து போவாங்க. நீ உயிரோடு இருந்து எங்களுக்கு செஞ்ச கெடுதல் போதாதுன்னு நினைச்சா தெத்தும் கெடுதல் பண்ண. மனசார நீ திரும்பினது வாஸ்தவம்னா, நாங்க எல்லாரும் நல்லவங்கிறது உண்மைனா, இந்த வீட்டுக்கு நீ திரும்பி உடனே வா. எங்களையும் சந்தோஷமா வாழ வச்சு, நீயும் சந்தோஷமா வாழ்ந்து ஏற்கனவே ஏற்பட்ட களங்கத்தை தொடச்சு இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடு ப்ளீஸ். குழந்தைங்க கிட்ட பேசு. கீதா, சித்ரா, வாங்கம்மா. அம்மா செத்துடாதம்மா. தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அப்பா எல்லாரும் நல்லவங்கம்மா. நீயும் இங்க வந்துடுமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சுமதி, 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 ஹலோ, ஹலோ, சுமதி, ஹலோ, ஹலோ. இங்க டெலிபோன்ல பேசிக்கிட்டு அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க சார். ஹலோ, அந்த இடம் எங்க இருக்கு? டிநகர் உஸ்மான் ரோடு பக்கத்துல, பாலாஜி எஸ்டிடி சென்டர், ஹோட்டல் சைத்தன்யாக்கு பக்கத்துல. சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம், வாங்க. டைம் டைம்